இந்த ஊர்ல பஸ் வசதி ஒண்ணு இருக்காது. இப்படி செலவும் பேசிட்டு இருப்பான். செலவனுக்கு காதுல என்னது பஸ்ஸே இல்லையா, அப்ப ஓடுவோம் அந்த ஊருக்கு பஸ் அப்படிமா. இங்க ஒரு ஒரு டீ கடை உண்டு அந்த ஊர்ல. இப்படி புலம்பிட்டு இருப்பான் ஒருத்தன், ஒருத்தன் காதுல கேக்கும் டக்குன்னு அங்க ஒரு டீ கடையை போட்டுருவான். வாய்ப்புகளுக்கான வடிவம் தேவை என்கிற விதத்தில் இருக்கிறது, பிரச்சனை என்கிற விதத்திலே அது இருக்கிறது. வாய்ப்புக்கான வடிவங்கள் நிறைய நேரத்தில் இல்லை என்று மறுக்கப்படுகிற நிலையிலே அது இருக்கிறது. Opportunities everywhere, opportunities everyone. எல்லா இடத்திலும் வாய்ப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 20 லாக்ஸ் பீப்புளுக்கும் இதே வாய்ப்பு இருந்ததா? கானானுக்குள்ள போற வாய்ப்பு இருந்ததா? பாலையும் தேனையும் சாப்பிடுற வாய்ப்பு இருந்ததா? நலனையும் விசாலமானதையும் அனுபவிக்கிற வாய்ப்பு இருந்ததா? வெட்டாத கிணறையும் நடாத திராட்சை தோட்டத்தையும் அனுபவிக்கிற வாய்ப்பு இருந்ததா? வாய்ப்பு இருந்தது. எல்லோருக்கும் ஒரே சமமான வாய்ப்பு இருந்தும் இரண்டு பேர் மட்டும் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? சிலர் மட்டும் ஏன் ஜெயிக்கிறார்கள், சிலர் மட்டும் ஏன் முன்னேறுகிறார்கள்? இப்ப இவங்க மட்டும் ஏன் அப்படி ஆவறாங்க, மத்தவங்களே அப்படி ஆறதில்ல? எப்பவுமே யோசிக்கணும். கருப்பா இருக்கிறது இந்தியர்களுடைய பிரச்சனை, ஆனா பேரண்டி தயாரிக்கிற கம்பெனிக்காரனுக்கு அது பெரிய வாய்ப்பு. கோலியாத்த ஸ்ட்ரைட்டா பாக்குறவங்க எல்லாருக்கும் என்னதான் தெரியுது, மிகப்பெரிய பிரச்சனைன்னு தெரியுது. நான் இது மட்டும்தான் அப்படி சுத்தி விட்டு பார்க்கலாம், இது பிரச்சனை இல்லை, இது பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கோலியாத்த அடிச்சு அந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு எல்லா இஸ்ரேலருக்கும் இருந்தது. என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னா, வாய்ப்புகளை வசப்படுத்துதல். கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆமென். தொழில் உலகத்துல தேவனுடைய ஞானத்தை பெற்று, தேவனுடைய தயவை பெற்று, தேவனுடைய பலத்தை பெற்று, தேவனுடைய நோக்கத்தை புரிந்து, மிகப்பெரிய சாதனையை புரியறதுக்காக உங்களை என்னை அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். என் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் வெளியில் போகும்போது அது பெரிய பலனாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற பலப்படுத்துதல், சுகப்படுத்துதல், ஞானம் எல்லாமே. நாம் வந்து செல்ஃப் மேட் மில்லினியர் கிடையாது, காட் மேட் மில்லினியர்ஸ். ஆமென், ஆமென். வி ஆர் நாட் செல்ஃப் மேட் மில்லினியர். ஓகே, ஸோ கடவுளே நம்மளை அப்படி ஆக்குகிறார், அதுதான் அவருடைய வாக்கு. உன்னை தலை ஆக்குவேன்ங்கிறது வாக்கு. ஆமென். உன்னை மேல் ஆக்குவேன் என்பது வாக்கு. ஆமென். இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் சொல்லாதீங்க சாக்கு. ஆமென். தலையாக்குவேன், இவ்வளோ வாக்கு பண்ணியிருக்கிறார், இவ்வளோ சொல்லியிருக்கிறாருன்னா அப்போது நிறைய செய்வார். அவர் இருதயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். தேவனுடைய இருதயம் உங்களுக்கு புரியும்னா உங்களை மாதிரி தைரியமான ஆள் யாருமே இருக்க முடியாது. ஆமென். யார் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்கன்னா, கடவுளுடைய நோக்கத்தை தெரிந்தவர்கள், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் தைரியசாலிகளாக இருப்பாங்க. ஆமென். ஸோ ஒவ்வொரு செவ்வாயும் அப்படிப்பட்ட விசேஷமான காரியங்களை இந்த இடத்தில் கற்று வருகிறோம். உங்களில் இருக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் எழுதும்படி ஒரு கிருபையை கொடுத்தார். இதில் சில வெற்றிகளை குறித்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த, நான் நம்பின சில காரியங்களை இந்த புத்தகத்தின் வாயிலாக வெளியே கொண்டு வந்தேன். இது வரைக்கும் நீங்கள் வாசிக்கலைன்னா இது வாங்கி என்ன பண்ணுங்கள், வாசிங்க. இதிலிருந்து சில நோட்ஸை எவ்ரி வீக் என்ன பண்ணிகிட்ருக்குறோங்க, பேசிகிட்ருக்குறோம். இன்னும் அதிலிருந்து மட்டும் இல்லை, அதில் எழுதும்போது ஒரு பாயிண்ட்டு தான் எழுத முடியும், ஆனால் பேசும்போது ஒரு விஷயத்தை வச்சு நிறைய என்ன பண்ண முடியும், சொல்லித்தர முடியும். இப்போது இன்றைய பிரச்சனை இல்லாமல் அல்ல, அறியாமைங்கிறது ஒரு வார்த்தை, பட் அதை வச்சே ஒரு வாரம் என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய நாம் போதிச்சிருக்கிறோம். அந்த அதை நம்ம கற்றுக்கிட்டோம். எல்லாம் சொல்லுங்கள், இன்றைய பிரச்சனை இல்லாமை அல்ல, அறியாமை. ஆமென். அடுத்தால ஒரு காரியம் கற்றுக்கிட்டோம், வேதம் வந்து வெற்றிக்கு வழியாக இருக்குது. கடவுளுடைய வார்த்தைகள் எப்படி சக்ஸஸ்ஸே இதில் தான் வருது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. சக்ஸஸ் வந்து வேண்டான்னு
நாம சொல்ல முடியாது. ஏனா சக்சஸ் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்குது. ஆமென். சோ the prince god's word is the principles of success. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் வெற்றிக்கான கோட்பாடுகளை சுமந்து வருகிறது. ஆமென். ஓகே, ஸோ இதெல்லாம் படித்தோம். இன்றைய பிரச்சனை இல்லாமல் எல்லாம் அறியாமல் படித்தோம். அப்போது பைபிள் எப்படி ஒரு வெற்றிக்கு நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு படித்தோம். பைபிள் வந்து வெறுமனையாக நாம் போக வேண்டிய பரலோகத்தை பற்றி மட்டும் சொல்லி கொடுக்குற ஒரு புத்தகம் அல்ல. நாம் வாழக்கூடிய உலகத்தில் கூட நாம் வெற்றிகரமாய் வாழ கடவுளுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. இது புரிஞ்சுன்னா நீங்கள் எவ்ரிடே இதை கொஞ்சம் கவனிப்பீங்க. இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், சண்டே கிறிஸ்டியன்ஸாக மட்டும்தான் நம்ம இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை சரி போவோம், ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வருவோன்ட்டு. ஆனால் இது புரிஞ்சிச்சுன்னா இதில் கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. இது இதில் அதை பற்றிலாம் இது பேசுதான்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்ற பல எழுத்தாளர்கள் இந்த வேதாகமத்தின் கோட்பாடுகளை தான் புத்தகமாக மாற்றி அதை எத்தனையோ பேர் படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கி வந்து நான் அதை பற்றி நிறைய உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் உலகத்துக்குள்ளே வந்து போனீங்கன்னா முதல்ல நம்மளை மாதிரிலாம் படப்படப்பாக அவ எல்லாம் இல்லை. முதல்ல அவங்க சொல்லித்தர்றதே என்னென்னா போய் நல்லா கற்றுக்கோன்னு சொல்லித்தராங்க. நல்லா என்ன பண்ணிக்கோ, கற்றுக்கோ. சும்மா நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பற்றியே அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் என்ன பண்ணுறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்க இந்த மார்க்கெட்டிங்ஸ்லாம் சொல்லித்தராங்க பாருங்கள். அதாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, முதல்ல செமினாருக்கு வாம்பாங்க, நல்ல 10 செமினார் 20 செமினாருக்கு வாம்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ புக்ஸ் கொடுத்து இந்த புக்கெல்லாம் என்ன பண்ணு தினமும் படின்ருவாங்க, இவ்வளோ கேசட்ஸை நீ கேட்கணும்பாங்க. அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், இந்த பிஸ்னஸ்ஸே செய்ய முடியுமா பாருங்கள். ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிற இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த அறிவு ஞானம் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டா தான் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், சாதனைக்கு நேராக போக முடியும்னு புரிஞ்சு வச்சு இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, செய்ய சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம போய் பார்த்தா எல்லாம் வேதாகமம் சார்ந்த பல எழுத்தாளர்கள் போதகர்கள் தான் அந்த புத்தகத்தை என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. உதாரணத்துக்கு ராபர்ட் ஷுல்லர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ராபர்ட் ஷுல்லர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் அவர் இல்லை, பட் அவருடைய எழுத்துக்கள் ஏராளமான பேரால் என்ன பண்ணப்படுது, வாசிக்கப்படுது. அவர் யாருன்னா ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர், ஒரு கிறிஸ்தவ போதகர் ராபர்ட் ஷுல்லர். அவருடைய எழுத்துக்கள் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, என்றைக்காவது கொஞ்சம் டெய்லி உட்காந்து ஏதாவது படிக்கிறீங்களான்னு பாருங்கள். படிக்கிறீங்களா இல்லை கேட்குறீங்களா ஏதாவது? ஏன்னா இந்த கற்றுக்கொள்ளுதல்னு ஒன்று இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள். அது கண்டிப்பாக செய்யணும். இப்போ நான் ஒரு போதகராக இருக்கிறேன்னா சில சொல்லுவாங்க பைபிள் காலேஜில் முடிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சுது, அப்படி கிடையாது. நான் பைபிள் காலேஜுக்கும் போகல, அது வேறு கதை. ஆனால் டெய்லி என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்ள தான் நாம் நம்முடைய காரியங்களை என்ன பண்ண முடியும், வளர முடியும். அதனால தான் இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒன்றும் கற்றுக்கிறதே இல்லை, சும்மா என்னத்தையோ பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த டைமோடு போயிடும். இப்போ பாருங்கள், 3000 ரூபாய் அனுப்புகிறாங்க ஒரு பென்ட்ரைவ் வாங்குறதுக்கு, எதுக்கு? அதை உட்காந்து கேட்கணுங்கிறதுக்காக. ஒருத்தட்டெல்லாம் மொத்தமே 3000 தான் வச்சுருக்காரு, அதை கொடுத்து பென்ட்ரைவ் வேண்டி போயிட்டார். வாங்கிட்டோம்ல, இப்போ இதை வச்சு எல்லாம் வாங்கிடுவாங்கறாரு. நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா இவ்வளோ இது பண்ணுறேன். அவருக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு கிடச்சிருக்கு, இது மட்டும் வாங்கி நம்ம கேட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆமென். ஸோ நம்ம அந்த பென்ட்ரைவை ரொம்ப நல்லா வேற போட்டிருக்கோமா, அதுக்கே ஒரு நல்ல சார்ஜ் இருக்கும், வேற மெசேஜ் வேற போட்டு என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம், போட்டு கேட்குறாங்க. இப்போ இப்படி எத்தனையோ பேர்கிட்டருந்து நான் ஃபீட்பேக் கேட்டிருக்கிறேன். நான் கேட்க ஆரம்பித்து தொடர்ந்து அதை கவனிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுடைய தொழிலில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எதுவுமே இங்கே நீங்கள் வந்து சீரியஸாக நீங்கள் எடுத்துக்காத வரைக்கும் அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பலனளிக்க போகிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கேயே வந்து நேரடியிலே உட்காந்து அட்டன் பண்ணுறவங்க கூட இதை சீரியஸாக எடுத்துக்கிறவங்க வாழ்க்கையில் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். வெளியிலிருந்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் யாராவது இந்த காரியத்தை குறித்து பேசும்போது சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே அப்படி சொல்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கும்போதும்
அதை பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை சில நேரம் என்ன ஆகிடுது, கம்மியாகிடுது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க, தொடர்ந்து இதை கேட்குறீங்க, இதை பற்றி ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இது பலன் செய்யாமல் போகாது. நூற்றுக்கு நூறு உங்கள் வாழ்க்கையில் இது பலனை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். அது கேரண்டியாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்பீங்க. ஆமென். ஏன்னா இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை சார்ந்த காரியத்தை பேசுகிறோம், அதை செயல்படுத்தி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நாங்களும் செயல்படுத்தி வளர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் அதை சொல்லித்தரது மூலம் உங்கள் பிஸ்னஸ்லையே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கையின் எந்த காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பார்க்க முடியும். ஆமென். அப்போ ராபர்ட் ஷுல்லருடைய எழுத்துக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா, நார்மன் வின்சென்ட் பீல் அப்படின்றதுக்கு இருக்கிறாரு, அவர் தான் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வாசித்திருக்கீங்களா? யாரெல்லாம் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வாசித்திருக்கீங்க? ரெண்டு பேர் இருக்கீங்கப்பா, இதுவே பெரிய ரிசல்ட் தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம் அந்த ரெண்டு பேருக்கும். பரவாயில்ல, ரெண்டு பேராக அது இருக்குங்க, வாசிக்கணும் டெய்லி. ஐயா புக்கு எடுத்தாலும் எனக்கு தூக்கம் வந்துடும் பிரதர், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் காலைல வேலைக்கு போகண்டாமா அப்படி சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் ட்ரெயின். உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பயிற்சித்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சும்மா ஒரு 10 பேஜ் வாசிங்க, அப்படியே ஒரு 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 ஊக்கம் இருக்கும். ஊக்கத்தோடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த உள்ளுக்குள்ளே தேவ வார்த்தையை படித்ததுனால வந்த விசுவாசம் இருக்குது பாருங்கள், அது சூழ்நிலையை ஆளை உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். முடியாததை கூட நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆமென். டெய்லி ஏதாவது அப்படி உங்களை நீங்கள் ஃபீட் பண்ணிக்கணும், ஒரு ஒரு சக்ஸஸுக்காக ஒரு ஃபீடிங் உங்கள் ஹார்ட்டில் மைண்டில் இது நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப அவசியம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் தான் இந்த மார்க்கெட்டில் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஜான் சி மேக்ஸ்வெல்னு ஒருத்தர் இருக்கிறார், ஜான் சி மேக்ஸ்வெல், இவருடைய புத்தகங்கள்லாம் மார்க்கெட்டில் எல்லோரும் படிக்கிறாங்க. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா தலைமத்துவத்தை பற்றி, டீம் பில்டிங்ஸ் பற்றி இன்னும் நிறைய என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அதெல்லாம் படிக்கணும், ரொம்ப அவசியம் பாருங்கள். முன்னேறணும்ன்ட்டு சும்மே உட்காந்துட்டுருக்கூடாது. உங்கள் நேரத்தை இப்படி கொஞ்சம் கற்றலுக்காக உங்கள் நேரத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒதுக்கணும். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பெரிய வாய்ப்பு இல்லையா. ஒருவேளை இந்த மாதிரி வாங்கி படிக்க முடியாட்டால் கூட, இப்போ சிலலாம் ஆன்லைன்லேயே சில புக்ஸ் ஃப்ரீயாகவே இருக்குது, போய் படிக்க முடியும். வீடியோஸ் என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக கேட்க முடியும். இப்படிப்பட்ட பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது வெற்றி என்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நிச்சயமாக உருவாக்கப்படுகிறது. ஆமென். நீங்கள் வெற்றி குறித்து கவலைப்பட வேண்டாம், வருமா வராதான்னு நீங்கள் போராட வேண்டாம். கடவுளுடைய வார்த்தையிலே வெற்றி பெறுவதற்கான சகல காரியங்களையும் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது இதெல்லாம் கற்றுக்கொண்டோம், இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஜான் சி மேக்ஸ்வெல், ஆரிசன் ஸ்வட்ச் மார்ட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார், ஆரிசன் ஸ்வட்ச் மார்ட்டின், அவருடைய புத்தகங்கள்லாம் படிங்க, ரொம்ப உபயோகமான எழுத்துக்கள், இதெல்லாம் வாசிங்க. சரி, சில பேர் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, நாங்கள் பைபிளே அப்பப்போ தான் படிக்கோம், நாங்கள் ஒழுங்காக பைபிள் படிக்கணும்னு நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னெல்லாமோ ஆரிசனுங்கிங்க, நாங்கள் இன்னும் ஆதி ஆகமத்தையே ஒழுங்காக படிக்கலை அப்படிலாம் இருப்பீங்கன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் பைபிள் படிங்க. இதெல்லாம் நான் படித்ததுக்கப்புறம் பைபிள் மேலே ரொம்ப மரியாதை கூட்டிடுச்சு. முதல்ல ஆரிசன் ஸ்வட் மார்ட்டினுடைய புக்ஸ் படித்தேன், ஹவு டு அட்ராக்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு புக், செழிப்பை எப்படி கவர்ந்து கொள்வது அப்படின்னு ஒரு புக்கு, ஹவு டு அட்ராக்ட் ப்ராஸ்பெரிட்டி. அப்புறம் இன்னொரு புக் படித்தேன், பீஸ் பிளண்டி பவர் அப்படின்னு ஒரு புக்கு, அதாவது ஆற்றல் அமைதி அபரிதம் அப்படிங்கிற புத்தகங்கள். இதை நான் வாசித்த பிறகு பைபிள் மேலே ரொம்ப மரியாதை வந்து பைபிளை ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் சொல்லி அதை வேத வசனத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கையில் வச்சுருக்கிறது ரொம்ப பெருசு போல், நமக்கு யாரும் இதை அப்படி சொல்லித்தரவே இல்லை. நீ வடி போலுங்கா வேதம் வாசிக்கவில்லை என்றால் கத்தர், இப்படி ஒரு பயங்காண்டி தான் எல்லாம் படிக்க வச்சாங்களே தவிர, இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம், எவ்வளோ பெரிய அருமையான ஒரு காரியம் அப்படிங்கிறது வந்து சொல்லித்தரல பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு வேத வாசிப்பு சம்மந்தப்பட்ட காரியம். அப்புறம் தான் அப்புறம் அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாக இதை படிக்க ஆரம்பித்து இது மேலே ஒரு விருப்பமே எனக்கு ஏற்பட்டது பாருங்கள். அப்போது கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷனை வெற்றி பெற வைக்கிறது. ஆமென். ஜோஷுவா 1:8, மை ஃபெமிலியர், எப்போவுமே நான் சொல்கிற வேத வசனங்கள், சங்கீதங்கள் எல்லாம் எடுத்தால் அவைகளெல்லாம் நேரடியாகவே
எதை எதை பேசுது? வெற்றிக்கான காரியத்தை பேசுகிறது. நேரடியாக அது என்ன பண்ணுது? ஜெயத்துக்கான ஒரு காரியத்தை அது என்ன பண்ணுகிறது? சொல்லித்தருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் எதுக்கு வழி இருக்குது? வெற்றிக்கு வழியாக இருக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியம். அதனால் பயப்படாதீங்க, ஜெயிப்போமான்னு வாழ்க்கையில் ஒரு நாளும் அஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா, நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். ஏன்னா வெற்றினா என்னன்னு தெரியாமல், வெற்றி பெறுறதுனா எப்படின்னு புரியாமல் போயிட்டு இருந்த ஒரு டைம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால் ஜெயத்தை நோக்கி வாழ்க்கை என்ன பண்ணிகிட்ருக்குது? போய்கிட்டே இருக்குது. கடவுளுடைய வார்த்தை வெற்றியை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஜோஷுவா 1:8 என்ன படிக்கிறோம்? இந்த புத்தகம், எல்லாம் சொல்லுங்கள், இந்த புத்தகம். இது வெற்றியின் புத்தகம், எல்லாம் சொல்லுங்கள், வெற்றியின் புத்தகம். ஆமென். தமிழில் போட்டிருக்கு இல்லையா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆங்கிலத்தில் எப்படி வருது? Then you will make your way prosper and then you will be successful. Then you will have good success. எல்லாம் சொல்லுங்கள் success. எல்லாம் சொல்லுங்கள் செழிப்பும் வெற்றியையும் அடைவதற்காக தேவனுடைய வார்த்தைகள் உதவி செய்கிறது. வெறும் பரலோகத்தை அடைய மட்டும் இல்லை, பணத்தை அடையவும் உதவி செய்யுது. இப்போ இதுதான் நம்ம சேர்த்து சொல்கிறோம். சிலர் என்ன பணம் பணம்னு பேச, அது நீங்கள் விட்டதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆமென். இன்றைக்கி எனக்கு வர்ற நிறைய கால்ஸ் என்ன, எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் உதவிங்களாங்கிற கால் தான் நிறைய வருது. அதனால தான் சொல்கிறேன், இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா நீங்கள் பரலோகத்தை அடைவீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பூமியில் செல்வந்தர்களாக வாழ்வீர்கள். அப்படி நீங்கள் செல்வந்தர்களாய் வாழ்வதன் மூலம் தேவனுடைய நோக்கத்தை பெரிய அளவில் இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். ஆமென். கண்டிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு செழிப்பு அவசியமாக இருக்கிறது, வெற்றி அவசியமாக இருக்கிறது, உயர்வு அவசியமாக இருக்கிறது. அது இல்லாமல் இந்த பூமியில் பயனுற ஒரு காரியத்தையும் நம்மால் செய்யவே முடியாது. அப்படிங்கும்போது இதை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும், இதை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும், இதைக்காக தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனோடு கூட சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஒத்துழைப்பதன் மூலம் இதை நீங்கள் பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். இப்போ இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. பாருங்க ஐயா, இதெல்லாம் பேசுகிறாங்க, பைபிளுக்கும் பணத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படிங்கிறார் ஒருத்தர். அப்போ பாருங்கள், அவர் மண்டையில் ஒன்றுமே ஒழுங்காக மண்டையில் ஒன்றும் ஏறலை பாருங்கள். ஏறுனா அப்படி பேசவே முடியாது. அந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுனாலும் பணம் தேவைங்கிறது அவருக்கு தெரியல பாருங்கள். ஹலோ, நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸில் போய் பைபிள் தாங்க பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா? பைபிளுங்க, ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம், காசு கேட்குறீர்களா அப்படிங்க. கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. காசு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவர் தான் ஹோட்டலில் வச்சுருக்காரு, பிரதர் ஸ்தோத்திரம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். தோத்திரன்றார் பதிலுக்கு. தோத்திரத்துக்கு தோத்திரம் சரியாக போச்சு, சாப்பாட்டுக்கு பில்லை கட்டிட்டு போயிட்டே ஏறி தம்பி அப்படின்றார். ஹலோ, இது எல்லாமே என்னமோ தெரில. நம்ம இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே மண்டை இப்படி ஆக்கி விட்டுருதாங்க. பணம் தேவையில்லை, காசு இதெல்லாம் இதெல்லாம் முக்கியமாக, இது உலகம் அப்படின்ட்டாங்க. உலகம், ஆமாம் உலகம். என்ன என்ன உலகம்? உலகம்னாலே தப்பு, பரலோகம்னாலே கரெக்டுன்ட்டாங்க. அப்போ கடவுள் மனுஷனை பரலோகத்திலே வச்சுருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே அனுப்பிச்சார்? பூமின்னு ஒன்றை பண்ணி அங்கே எதுக்கு இவனை வைக்கணும்? பெசாட்டி அங்கேயே வச்சுருந்துருக்க வேண்டியதானே. ஏதேன்னு ஒரு தோட்டம் பண்ணி உலகத்தெல்லாம் உண்டாக்கி கடவுள் வச்சுக்க வேண்டிய அவசியமே, படைச்சதும் படைச்சார், நீ பரலோகத்திலே இருப்பா அப்படின்னு அங்கேயே வச்சிருக்க வேண்டியதானே. அப்போ புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு, என்ன நோக்கம் என்ன காரியம் அப்படிங்கிறது விளங்க மாட்டுக்கு. கத்திரிக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் பேருக்கு இப்போ நல்லா விளங்கியிருக்குது. ஆமென். அடைஞ்சே ஆகணும்னு முடிவோடு தான் இருக்கிறோம். ஆமென். ஜெயிச்சே ஆகணும், பெருகியே ஆகணும், வெற்றி பெற்றே ஆகணுங்கிற தெளிவு இப்போ நமக்கு வந்திருக்கு. நான் சொல்கிறேன், இது ஒரு ஆரோக்கியமான காரியம். இது வந்துட்டாலே நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். செழிப்பு கடவுளுடைய சித்தம், பணம் வந்து ஒரு நல்ல ஒரு டூலு, கடவுள் எனக்கு இதெல்லாம் அடையிறதுக்கு உதவி செய்கிறாரு, இந்த மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே அந்த ட்ரெயின் வர்ற பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஃப்ளைட் ஏற ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க. இனி கொஞ்சம் நேரம் தான், டேக்அப் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பறப்பீர்கள். ஆமென். விமான தளத்திற்குள் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள். இனி ஒரு அறிவிப்பு வரும், நீங்கள் உங்கள் சீட்டில் உட்காருவீங்க, அப்படியே பறந்து போவீங்க மேலே. ஆமென். ஹல்லேலூயா.
இது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் சொல்றது அதான், முதல்ல கொண்டு வந்து உங்களை அப்படியே நிறுத்தும், செட் பண்ணும். முதல்ல இதை இதை தான் நிறைய பேருக்கு இதில் குழப்பமாக இருக்கும். இதில் வந்துட்டீங்கன்னா அப்புறம் கரெக்டாக என்ன பண்ணிடலாம், உள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுனாலே நீங்கள் வெற்றிக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம், கொஞ்சம் நேரம் தான் உங்கள் விமானம் பறக்கும், உங்கள் தொழில் மேலே வரும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நான் ரொம்ப பார்க்குறேன், முதல்ல இதெல்லாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன், ரொம்ப ஆர்வமாக இதெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, தங்கம் தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து மக்கள் காணிக்கையாக விதைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு டைம் அன்பிலீவபிளான திங்ஸ். இப்போ என்னென்னா, இந்த வா இப்போது இந்த 10 நாளில் பார்த்தா 3 பேர் கொண்டு வந்து எனக்கு ரிங் போட்டு போயிருக்கிறாங்க, கோல்டு ரிங்ஸ். ஆமாம். போன வாரம் பார்த்தா பிளாட்டினமும் கொண்டு வந்து போடுறாங்க, பரவாயில்ல, எல்லா மெட்டல்ஸும் வரட்டும், எல்லாம் வைடூரியம் கோமயதகக்கள்லாம் நான் பார்த்ததே இல்லை, அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆமென். சகலமும் வரும், எல்லாம் உன்னை சேவிக்குங்கிறார, அப்போ கண்டிப்பாக சேவிக்கும். ஏன் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரில. அப்புறம் நான் தான் போய் இப்போ இந்த பிளாட்டினம்னா என்னன்னு போய் படிக்கிறேன் நான், அதுக்கு முன்னாடியே பிளாட்டினம்லாம் வந்துடுது. என்ன என்ன குடும்ப சாருங்கீங்களா, யார் அது? கத்தர் நல்லவர். ஆமென். நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். எப்படி? உனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை, ஆனால் வரவழைப்பாய், அதுதான் வாக்கு. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கோடிக்கு எத்தனை ஜீரோடா தெரியாது, அது தெரியாமல் எத்தனை பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? நம்ம அந்த மாதிரி கோஷ்டிகள். ஜீரோ முக்கியம் இல்லைப்பா, வாழ்க்கையில் ஹீரோ ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சிலர் பாருங்க ஃபுல் விவரம் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் இருக்காது. நம்ம அந்த மாதிரி கிடையாது, அறியாததையும் வரவழைப்போம். ஆமென். சிலர் சொல்லுவாங்களே இந்த பிஸ்னஸ்க்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அந்த பிஸ்னஸில் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஆமென். அறியாத ஜாதியை வரவழைப்பாய். அதனால் இது என்னது, அது என்னது, இது என்னது, சபைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் தான் சபை நடத்திட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமாம், அது என்னது, அது எப்படி, யாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், ஆண்டவர் நடத்துவார். நீ பாட்டு படித்த மாதிரி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்துவார், இதுதான் தெரியும் பாருங்கள். இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ரொம்ப பெரிய ஸ்டெப்பு, இதெல்லாம் தூக்கி வைக்க போகிறோம், பட்டணமே அதிர்ற மாதிரி. ஆமென். மகிமையான காரியங்களை காண இருக்கிறோம். ஆமென். இதுக்கெல்லாம் இந்த புரிந்து கொள்ளுதல் உதவி செய்ததுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி, அது உங்களுக்கும் உதவி செய்யும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அப்போ நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறது, அதை கேட்குறதுலாம் வெறும் பரத்துக்கடுத்த காரியம்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. அது அந்த மாதிரி காரியத்தை மட்டும்தான் பேசுதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, யோசித்துடக்கூடாது. இந்த மாதிரி பேசுகிறதையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேட்கணும். ஒரு ஒரு சரீரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விதமான விட்டமின்ஸ் தேவைப்படுதா, தேவைப்படுதா இல்லையா உங்கள் சரீரத்துக்கு? சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விட்டமின்ஸ் அவங்களுக்கு குறைபாடு இருக்கும், அப்புறம் டாக்டர் சொல்வார் இதெல்லாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், கரெக்டாகிடும். கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராஸ்பரிட்டி விட்டமின்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எழுதி நின்று கொஞ்சம் இதையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். எதுவுமே தப்பு, அது தப்புன்னுலாம் சொல்லிகிட்டே இல்லை, இதையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க. நீ ஏன் பரலோகத்துக்கு போகிற, அப்படியே கேள்வி கேட்டுட்ருக்கோம், அதெல்லாம் நல்ல போ, பேஸாக போய் சேருங்க. ஆனால் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் சீக்கிரமாக வரமாட்டோம், எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது. ஆமென். நாங்கள் அதை எப்படி இங்கே கொண்டு வரலான்ட்டு ஒரு வேலையில் இருக்கிறோம், அது கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். நிறைய பேருக்கு பார்த்தியா, நம்மெல்லாம் அங்கே போகிறத பற்றி பேசிகிட்ருக்கோம், இவன் அங்கேருந்து இங்கே கொண்டு வரலான்னு பேசிகிட்ருக்காங்களே, நூதனமாக இருக்கிறதே அப்படிமாங்க. நூதனமான இல்லை, மற்ற யாரே அதுதான், பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக அர்த்தம். ஹெவன் ஆன் எர்த். ஆமென். ஹெவன் ஆன் எர்த். ஆமென். அதுதான் கடவுளுடைய ஐடியா, வானத்தின் நாட்கள் பூமியில் இருக்க வேண்டும் என்பது பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்காக இருக்கிறது. ஆமென். ஸோ அதனால் ஒரு இது ஒரு இது வந்து நிச்சயமில்லாத பயணம் அல்ல, ரொம்ப நிச்சயமான ஒரு பயணம். ஆமென். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஆகுமா ஆகாதா, எப்படியாவும் தெரில பிரதர், அப்படி கிடையாது, நிச்சயமாக உறுதியாக கன்ஃபார்மாக காரியங்கள் மாறும். ஆமென். என்ன கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும், கொஞ்சம் முனைப்பு காட்டணும், அப்போ கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக. ஸோ
அப்போ வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக பெற முடியும், அதுக்கு கடவுளுடைய வார்த்தைகள் உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு காரியம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா, உபாகமம் 1:31 சில வசனங்கள் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்களும் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எல்லாம் சொல்லுங்கள், சுமக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன். ஆமென். கர்த்தர் எப்படியா இருக்கிற பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை இவ்வளோ தூரம் என்ன பண்ணேன்னா சுமந்துட்டே வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் கொண்டு வந்து விட்டார். இப்போ கவனிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். யாருக்கு பேசுகிறாரு? இது வந்து வந்து ஒரு ஜென்ரேஷன் தேவனை நம்பாமலே நடந்து போயிட்டு இருந்தது. எல்லாம் பார்த்தாங்க, ஆனால் அவங்க இறுதி என்ன ஆகலை, மாற்றப்படவே இல்லை. அவங்க வந்து தேவனை சார்ந்து கொள்ள தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தாங்க. அந்த சந்ததியின் நடுவில் ரெண்டு பேர் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க யார்? காலேப், ஜோஷுவா. பாருங்கள், அது ஏன் இன்றைக்கி படிக்கிறோம்? அதுக்கும் நம்முடைய இன்றைக்கு போகிற பயணம், வியாபார பயணங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட. இந்த கோபம் கொண்டுங்கிற வார்த்தையை படிக்கும் பொழுது கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அது என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரியான வார்த்தை கிடையாது. அது கோபம் கொண்டுன்னு பள்ள கடிக்கிறது ஒரு மாதிரி பயிறது அப்படிலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு, இப்போ ஒருத்தர் பிடிச்சி வா 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 வான்னு உங்களை கூப்பிட்டே இருக்கிறாரு, வற்புறுத்துற மாதிரி கூட செஞ்சு பார்க்குறாரு, ஆனால் கூட ஒருத்தன் இசையவே இல்லாத போது தேவன் என்ன பண்ணுறாரு? விடுறார். அதுக்கு பேர் தான் கோபம். கோபம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. போட்டு தள்ளிவாராக்கும், இது பண்ணிடுவாராக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. த ராத் ஆஃப் காட் அப்படின்னாலே என்னென்னா, ஓகே அப்படின்னு விட்டுருதார். சரி, இனி வந்து நீ எப்படி இது பண்ணுறியோ அப்படி என்ன பண்ணிக்கலோ செஞ்சுக்கோன்னு என்ன பண்ணுறாரு? அலோ பண்ணுறார். அதை தான் கோபம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்குது, ராத் ஆஃப் காட். அது எப்படி ரோமர் 1 படிச்சிங்கன்னா நல்லா புரியும். திரும்ப 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 சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஓகே இதுக்கு மேலே எப்படி கன்வின்ஸ் பண்ண? பைபிளில் போட்டிருக்கோம், மனுஷனுடைய ஆவி என்றைக்கும் என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றைக்கும் என்ன பண்ணுறதில்லை, போராடுறது இல்லை, அவன் ஆத்மா தொய்ந்து போகுமே அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, ஒரு ஒரு ஜென்ரேஷனை எப்படியாவது தூக்கிட்டு பறந்துடலாமான்னு ஆசை கடவுளுக்கு. ஆனால் இவங்களுடைய ஒத்துழைப்பு அந்தளவுக்கு அவருக்கு உண்டாகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த விட்டு விடுதல் எல்லாம் சொல்லுங்கள், கோபம்னா என்னது? எஸ், விட்டு விடுதல். விட்டு விடுதல்லாம் நர்த்தம்னா அவங்களே விட்டு விடுதல்னு அர்த்தம் இல்லை. அந்த நேரத்தில் அவங்கள அதுக்கப்புறம் அதுக்காக வற்புறுத்தாமல் என்ன பண்ணுறாரு? விடுறார். சரி, நீ நீ என்னை நீ சொல்லலை, நீ விட்ட பரவாயில்ல, உன் பிள்ளைகளையாவது கூப்பிட்டு போவன்ட்டார். கடவுள் வந்து பாருங்கள், நல்ல தேவன். ஒரு தலைமுறைக்கிட்ட பேசுவார், அந்த தலைமுறை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வந்தால் அந்த தலைமுறை வச்சு பெருசாக செய்வார். கேட்கலன்னா அவர் விடுறதில்லை, அவர் அடுத்த தலைமுறையை தேடி வராரு. ஆமென். அடுத்த ஜென்ரேஷனோடு அதை பற்றி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. எப்படியாவது அந்த காரியம் நடக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். நான் தான் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம், தேவன் வந்து ஆபிரகாமுக்கிட்ட பேசினார் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஆபிரகாமுடைய அப்பாட்ட ஆண்டவர் பேசுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதியாகமம் 12 ஆபிரகாம்கிட்ட பேசுறது பற்றி இருக்குது. ஆனால் ஆதியாகமம் 11 ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்ன? தேராகு. தேராகிட்ட பேசுகிறாரு. தேராகு கானானுக்கு போக புறப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கானான் தான் ட்ரீம். அந்த கானானுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக எப்போவுமே இருந்து வேலை செய்கிறாரு பாருங்கள். ஆமென். தேராகுக்கிட்டே அந்த ட்ரீமை கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவன் ஆரானில் இருந்து விட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். புறப்பட்டது எதுக்கு? அப்புறம் எங்கே உட்காந்துட்டான்? அவ்வளோதான். இதோ இங்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்க, வசதியாக இருக்க, எங்கேயோ உட்காந்துன்னு உட்காந்துட்டான். தவிர தன்னுடைய லக்கை என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. ஸோ எப்போவுமே தேவன் வந்து
விட்டு விடுதார்னா அப்படியே விட்டுறது இல்லை, அடுத்த சந்ததியாவது அவர் பிடிக்கிறார். ஆமென். இதுக்கு முன்னாடி உள்ள சந்ததி இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதிர்த்துட்டே வந்தாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாருங்கள், கிருபையை, விசுவாசத்தை, முற்போக்கு மாற்றங்களை மதம் தாண்டி ஏற்றுக்கிறதுனால தான் இந்த நாட்களில் நிறைய வாலிபர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆமேன். ஆமாம், அது கொஞ்சம் பெரிய தலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாயிடுது. என்ன இது, நம்மெல்லாம் முடியை கரெக்டாக வச்சுருக்கோம், ஆனாலும் 30 பேர் தான் வந்தான், இவன் முடியை இப்படி வெட்டியிருக்கான், 3000 பேர் வாரானே, ஆவியானவரே கச்சி மாறிட்டாரா அப்படிங்க. நம்ம உபவாச கூட்டத்தில் நடக்காதது, இவங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து பெருசாக நடத்துகிறாங்களே அப்படின்னு என்ன ஆயிடுது, வருத்தமாயிடுது கொஞ்சம் பேருக்கு. என்ன பண்ணுறது, ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறாரு. ஆமேன். புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்ற முடியாது. ஆமென். நீங்களும் புதுசாகிக்கிட்டீங்கன்னா புதிய ரசம் ஊற்றப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய காரியம் அப்படி தான் இருக்குது. 35, உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த சந்ததியாராகிய மனிதரில் ஒருவனும் காண்பது இல்லை என்றும். இந்த பொல்லாத சந்ததின்னு சொல்கிறார, எதனால் அப்படி சொல்கிறாரு நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, நம்பாத சந்ததி. ஆமேன். தேவனை விசுவாசியாத ஒரு சந்ததி. இப்போ கவனிங்க, ஒருவனும் அதில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கத்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். ஆமென். இன்னைக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னா, வாய்ப்புகளை வசப்படுத்துதல். எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்புகளை வசப்படுத்துதல். ஆமென். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். இப்போ பாருங்கள், இந்த 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, சுமார் 20 லட்சம் பேர் சொல்கிறாங்க, 6 லட்சம் புருஷர்கள்னு வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போனா மனைவி பிள்ளைங்க எல்லாம் கணக்கு பண்ணி இந்த வேதாகம அந்த நாட்களில் இருக்கிற ஜென்ரேஷனை வச்சு குறைந்தபட்சம் ஒரு 20 லேக்ஸ் பீப்புள் அதில் இருந்ததாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. புருஷர்கள் மட்டும் 6 லட்சம், ஓவராலாக பார்க்கும்பொழுது மொத்தம் 20 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், 20 லட்சம் பேருக்கு நடுவில் 2 பேர் மட்டும் வித்தியாசமானவர்களாக இருக்க முடிந்தது. 20 லட்சம் பேருக்கு நடக்காதது இந்த 2 பேருக்கு நடந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், கூட்டத்தில் ஒருவனாக நீங்கள் தொலைந்து போகலாம், அல்லது விசுவாசத்தினாலே தனித்து நீங்கள் தெரிய ஆரம்பிக்கலாம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 20 லட்சம் பேருக்கும் கானானை அடைகிற வாய்ப்பு இருந்தது, ஆனால் 2 பேர் மட்டுமே அந்த வாய்ப்பை வசப்படுத்தினார்கள். ஆமென். இன்றைக்கி பிஸ்னஸ் உலகத்துக்குள்ளே வந்து இந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு தேவையாக இருக்குது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிரதர், எவ்வளோ காரியங்கள் இருக்குது பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. விசுவாசமுள்ள ஒரு சந்ததி, தேவனை நம்புகிற ஒரு கூட்டம், யாரும் கவர முடியாத வாய்ப்புகளை அவர்கள் கவர்ந்து கொள்வார்கள், யாரும் பார்க்காத வாய்ப்பை அவர்கள் பார்ப்பார்கள், யாரும் நுழைய முடியாத இடத்துக்குள் அவர்கள் நுழைவார்கள், எல்லோரும் போராடி பெற்றுக்கொள்ளாததை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆமென். அப்போ 20 லேக்ஸில் 2 பேர் தனியாக தெரிய முடியுது. இவங்க 1000இல் 1 கூட உங்களை சொல்ல முடியாது. இவங்களை எப்படி சொல்லலாம், 20 லட்சத்தில் 2 எல்லாம் சொல்லுங்க, 20 லட்சத்தில் 2. ஆமென். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இல்லை, ஒரு லீடர்ஷிப் மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்கன்னா, மெஜாரிட்டி ஒரு கூட்டம் பார்க்காததை இந்த கூட்டம் பார்க்கும். ஆமென். அப்படிப்பட்ட வரிசையில் தான் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சொல்லப்போனால் நீங்கள் தான் வழி நடத்த போகிறீங்க. ஹல்லேலூயா. அந்த ஜோஷுவா என்ன பண்ணுவான், அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே இஸ்ரவேலுக்கு அதை சுதந்திரமாக பங்கிடுவான் அப்படின்னு சொன்னார். அப்போனா ஒரு கூட்டம் பின்னாடி போகிற கூட்டம், ஒரு கூட்டம் வழி நடத்துகிற கூட்டம், தேவ சத்தத்தை கரெக்டாக கேட்குற நீங்கள் வழி நடத்துகிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.
உங்களை அநேகர் பின்பற்றுவார்கள். ஆமென். ஒரு லீடர்ஷிப் கெபாசிட்டியை கடவுள் உங்களுக்கு தருவார் பாருங்க. அப்போ என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 20 லாக்ஸ் பீப்புளுக்கும் இதே வாய்ப்பு இருந்ததா? கானானுக்குள்ளே போகிற வாய்ப்பு இருந்ததா? பாலையும் தேனையும் சாப்பிட்ற வாய்ப்பு இருந்ததா? நலனையும் விசாலமானதையும் அனுபவிக்கிற வாய்ப்பு இருந்ததா? வெட்டாத கிணறையும் நடாத திராட்சை தோட்டத்தையும் அனுபவிக்கிற வாய்ப்பு இருந்ததா? வாய்ப்பு இருந்தது. எல்லோருக்கும் ஒரே சமமான வாய்ப்பு இருந்தும் இரண்டு பேர் மட்டும் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? இதை தான் கண்டுபிடிக்கணும். நிறைய நேரத்தில் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது வந்து ஏற்ற தாழ்வுகளால் நிறைந்த ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம பேசி என்ன பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, அநேக காரியங்கள் அப்படி அல்ல. எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது, ஆனால் சிலர் மட்டும் ஏன் அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வேதாகம வெற்றி கோட்பாடு. சிலர் மட்டும் ஏன் ஜெயிக்கிறார்கள்? சிலர் மட்டும் ஏன் முன்னேறுகிறார்கள்? இந்தியாவில் 110 கோடின்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டோம், 120 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூடுதலே இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு சென்சேஷன் எவ்வளவு? 120 கோடியா? 120 கோடி, 130 ஆயிடுச்சு, 130 கோடி ஆயிடுச்சு, 30 கோடி ஆயிடுச்சு. இப்போமே கொஞ்சம் டெலிவரி ஆகிருக்கும் நேரத்தில். எதில் கிங்கோ இல்லை, இதில் நான் எங்களை அடிச்சிக்கவே முடியாது. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டப்பு 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 நம்ம ஊர் ஹைக்ரௌண்ட்லேயே பல அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நடந்திருக்கும். ஆமென். அதெல்லாம் பெருகிட்டு பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ப்ரைஸ் காட். ஆனால் இந்தியாவில் பணக்காரங்க அப்படின்னு பேசும்போது ஒரு 10 பேர் பேர் கூட சொல்லுங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது இருக்கிறாங்க, சொல்லும்படியான பணக்காரங்கன்னு சொன்னால் ஒன்று என்ன, டாட்டா பில்லாவா? ரொம்ப நாள் அதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யார் பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க? அம்பானி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓடி போனதுனால அதானி, இவங்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்படி சில பேர்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் யாரெல்லாம் இருக்கிறா, விஜய் மல்லையா, வேற லட்சுமி, பிரேம்ஜி, அரவிந்த், வி தூத்துக்குடி வந்துட்டீங்க. ஏ அப்பா எங்கே ஆரம்பிச்சு கட்டப்பு இங்கே வந்து. ஆமென். ப்ரைஸ் காட். நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் உங்கள் பேர் பட்டி எல்லாம் வாசிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எஸ். சாம், இஸ்ரவேல் அப்படின்னு ஒவ்வொரு பேராக என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பெண்கள் பேரும் சொல்லப்படும். ஆமென். ப்ரைஸ் காட். இப்போ இப்போ என்னென்னா, இப்போ இவங்க மட்டும் ஏன் அப்படி ஆகுறாங்க, மற்றவங்களையும் அப்படி ஆகிறதில்ல, எப்போவுமே யோசிக்கணும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எவ்ரிவேர். எல்லாம் சொல்லுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எவ்ரிவேர். அதாவது வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அடுத்தது, வாய்ப்புகள் எல்லோருக்கும் இருக்கிறது. ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான். ஒன்று, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிவேர், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எவ்ரி ஒன். எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, எல்லா இடங்களிலும் வாய்ப்பு இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, அது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, பாருங்கள் சில வசனங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி போகும்போது அந்த தெளிவோடு போக போகிறீங்க. உங்கள் காலு கீழே எல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். பாருங்கள், ஏசாயால் நம்ம படிக்கிறோம் கடவுளுடைய வார்த்தையில். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஏசாயா 43 19 பாருங்கள். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் என்னங்க வாய்ப்பு? அவாந்தர வெளியில் ஆறு. இப்போ பாருங்கள், இந்த இதுதான் பிப்ளிக்கல் தாட்ஸ். நம்ம அன்னைக்கு கூட பிரதர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சுவிசேஷத்தை பல ஊர் உள்ள மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு முதலூர் அந்த மக்கள்லாம் ஏற்றுக்கின்றதுனால, இப்போ அவர் சொன்ன, அவங்க பிரதர் சொன்னாங்க, ஜோயல் பிரதர், இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் ப்ராஸ்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆமென். அப்போ சுவிசேஷத்தை கொண்டு வந்த மிஷினரிகள் கூட
என்ன இந்தியாவில் என்ன பண்ண முடியும் அப்படி யோசிக்கலை. அவங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுது, கர்த்தர் வந்து அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவார். ஆமென். அப்புறம் வனாந்தரத்தில் வழியை அவர் உண்டாக்குவார். ஆமென். வனாந்தரத்தில் போய் விட்டோன்னா வேயே தெரியாது, எங்கே எங்கே தெரியாது. இப்போ வந்து நீங்கள் நாங்கள் அதை போட்டுருவோம் இது போட்டுருவோன்ட்டு அங்கே கிடைக்குமான்னு கூட தெரில, வழி தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறாரு அங்கே கூட நான் என்ன பண்ணுவேன். அப்படின்னா நடத்தோன்னா பாசிபிலிட்டியே இல்லாத இடத்துல கூட ஒரு பாசிபிலிட்டியை கொண்டு வருகிறவர் தான் தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்புகள் இல்லாத இடத்துலையும் அது உருவாகும். அப்போ ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ள நீங்கள் போகும்போது முதல்ல உங்களுக்கு இந்த பிபிலிக்கல் தாட்ஸ்னால நீங்கள் நிரம்பணும். பிபிலிக்கல் தாட்ஸ் மீன்ஸ் காட்ஸ் வேர்டுனால நீங்கள் நிரம்பணும். அப்படி நிரம்பினா தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, இல்லாத இடத்துல கூட எனக்கு உருவாகும்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. என் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வழி இல்லாத இடத்துல கூட வழிகள் உண்டாகும், வனாந்தரங்கள் வயல்வெளிகளாக மாறும். இது இந்த மாதிரி நான் உங்களுக்கு 100 வசனம் எடுத்து காட்டலாம். வேதாகமத்தில் முழுவதும் அப்படி தான் இருக்குது. கடுவெளி கழிக்கும், அது புஷ்பத்தை போல் பூக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. தேவனை புரிந்து கொண்ட, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்ட ஒரு நபர் எங்கேயும் வாய்ப்புகளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவனையும் அவர் வார்த்தையையும் புரிந்து கொண்ட நபர் எல்லா இடத்திலேயும் வாய்ப்புகளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். யூ கேன் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களால் வாய்ப்புகள் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். முதல்ல இந்த முற்போக்கு என்ன உள்ள வரணும் பாருங்க. நான் முற்போக்கு என்னன்னு சொல்வது என்னம்னு சொல்றது, தேவனுடைய வார்த்தையை நம்புறதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். பிலீவிங் காட்ஸ் வேர்ட், திங்கிங் காட்ஸ் வேர்ட். இப்போ தேவனுடைய செயல் எப்படி இருக்குது, வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறார். அப்போ இன்னைக்கு பிஸ்னஸ் உலகத்தில் போகும்போது இந்த சிந்தனைகள் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். இந்த சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர ஆரம்பிக்கும். எப்படின்னா, வழியே இல்லை, இங்கே வாய்ப்பே இல்லை, இங்கே என்ன செய்ய முடியும். இப்போ நான் பாருங்களேன், நானும் வந்து ஒரு சர்ச்சு நடத்துகிறேன். அப்போ இங்கே வந்தோடனே சொன்னாங்க, திருநெல்வேலி பாளையங்கோட்டை இந்த ஏரியாவில் வந்து சர்ச் வந்து தேவையே இல்லை. முதல்ல தேவையே இல்லைனாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்க, இங்கே வந்து ஏற்கனவே பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குது, ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸுங்க இருக்குது, இங்கே வந்து என்ன பண்ணணும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் முதல்ல வந்த காரியங்கள் விஷயங்கள். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தோம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சபை இருக்கான்னு தேடி பார்க்கும்போது, அந்நாட்களில் நான் தேடும்போது பளிச்சுன்னு அப்படி சொல்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ நிறைய வந்திருந்தா கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வரணும்னு என்ன பண்ணுறோம், விரும்புகிறோம். அப்போ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்குது இல்லை, கண்டிப்பாக கத்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அதை வாய்க்க பண்ணுவார். ஸோ அப்படி தான் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்க. பண்ண ஆரம்பித்து தான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அப்போ நீங்கள் வந்து எடுத்த உடனே, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பூனை கூட ஒரு கதவு கிட்ட போன ஒரு கதவு தள்ளி பார்க்கும். கொஞ்சம் சில ஆட்கள் இங்கே இருந்துகிட்டே பூட்டி இருக்குன்னு போயிடுவாங்க. பூனை கூட பார்த்துருக்கீங்களா, இப்படியே தள்ளும், அப்படி என்ன பண்ணுவோம், தள்ளி பார்க்கும். ஆனால் சில பேருக்கு எடுத்துருமா, அது எப்படி பூட்டி தான் பிரதர் இருக்கும், அது எப்படி நடக்கும், போகும்போது இவங்க இப்படி தான் போவாங்க. நீங்கள் என்ன போகணுன்னா, பூட்டி கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லணும், எனக்காக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக தேவன் ஒரு திறந்த தேவர் வைத்திருக்கிறார். ஆமென். வனாந்தரத்தில் கூட எனக்கு வழிகளை கத்தர் திறப்பார், அவாந்தர வெளியில் கூட எனக்கு ஆறுகள் உண்டாகும். அதுக்கானது இங்கே கிடையாது கிடையாது அப்படி சொல்லுவாங்க. கிடையாதுங்கிற இடத்துல தானே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, பழைய கதை சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்பெனி வந்து செருப்பை சேல்ஸ் பண்ணுறதுக்காக 2 சேல்ஸ்மேன் அனுப்பியிருக்கு, ஒரே பகுதி தான். ஒரு சேல்ஸ்மேன் வந்து, சார் இங்கே செருப்புலாம் யாரும் வாங்குற மாதிரி தெரில, விற்கிறது ரொம்ப கஷ்டம், ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு கம்பெனிக்கு மெயில் போட்டான்.
இன்னொரு சேல்ஸ்மேன் போடுறான், சார் வந்த செருப்புலாம் காலியாக போச்சு, இங்கே இன்னொரு ரெண்டு லோடு என்ன பண்ணுங்க அனுப்புங்கன்னு போட்டிருக்கான். கம்பெனிக்கு ஒரே குழப்பம், ரெண்டு பேரும் ஒரே ஊர் தானே போயிருக்காங்க, ஒருத்தனா லோடை அனுப்புங்க, ஒருத்தன் லோடை ரிட்டன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறான்னு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்னடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், சார் இந்த ஊருக்கு வந்து பார்த்தேன், இந்த ரிட்டன் எடுத்துக்கோன்னு சொன்னவன் சொல்லிடுறான், வந்து பார்த்தேன், ஒருத்தங்காலில் செருப்பு இல்லை சார், செருப்புனா என்னென்னு உங்களுக்கு தெரிய மாட்டுக்கு, இந்த ஊரில் எப்படி சார் செருப்பு விற்கும் அப்படின்னு நான் ரிட்டன் வர சொல்லிட்டாங்க. இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்கும்போது சொன்னான், சார் இந்த ஊரில் வந்து பார்த்தேன், ஒருத்தங்காலையும் செருப்பு இல்லை அப்படின்னு இருக்கான். அவன் சொல்லும் போதே ஆச்சரியமாக இருக்குது, இவனுங்களுக்கு மட்டும் செருப்புன்னா என்னன்னு புரிய வச்சிட்டோம்னா இந்த ஊரில் தான் எல்லா செருப்பும் விற்கும் அப்படின்ட்டான். விளங்குதான் உங்களுக்கு? இதுதான் வித்தியாசத்தை கொண்டு வருது. ஏ மேன், வாய்ப்பே இல்லைங்க, இந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்னா ரொம்ப நல்லது. சில சொல்லுவாங்க, எங்கள் கம்பெனியில் ஒரு கிறிஸ்டியன் கூட இல்லை, அப்போ ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா அப்போ அது பெரிய வாய்ப்பு. ஆமென். எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தாங்க வந்திருக்கேன், அப்போ பெரிய வாய்ப்பு. உங்களை வச்சுன்னா உங்கள் குடும்பத்தையே தேவன் மாற்றுவார், உங்கள் குடும்பத்துக்கே அதை தெரிய பண்ணுவார். நாம் எல்லாத்தையும் ப்ராப்ளமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் ப்ராப்ளமாக பார்க்கக்கூடாது, எல்லாமே வாய்ப்புகள். ஆமேன். இல்லை என்பது உருவாக்குவதற்கான வாய்ப்பு. நான் சொல்கிறத அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, எல்லாம் சொல்லுங்கள், இல்லை என்பது உருவாக்குவதற்கான வாய்ப்பு. சொல்கிறாங்க பாருங்கள், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன். தேவைகள் தான் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் தாயாக இருக்கிறது. அந்த ஊரில் பஸ் வசதி ஒன்றும் இருக்காது, இப்படி செலவன் பேசிகிட்டு இருப்பான். செலவனுக்கு காதில் என்னது, பஸ்ஸே இல்லையா, அப்போ விடுவோம் அந்த ஊருக்கு பஸ் அப்படிமா. ஆமேன். இங்கே ஒரு டீ கடை உண்டு அந்த ஊரில், இப்படி புலம்பிகிட்டு இருப்பான் ஒருத்தன், ஒருத்தன் காதில் கேட்கும், டக்குன்னு அங்கே ஒரு டீ கடையை போட்டுருவான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் அப்படி தான், இந்த இதுக்கெல்லாம் இப்போ இதுக்கெல்லாம் ஆளே கிடைக்க மாட்டேங்க பிரதர் அப்படிமா ஒருத்தன் பார்ப்போம். அப்படியா, அப்போ அந்த ஆளெல்லாம் சேர்த்து இதை நம்ம உருவாக்கிறோன்னு உருவாக்கிடுறான். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், வாய்ப்புகளை அடையாளம் காணுங்கள். இப்போ வியாபார உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த இது, அதாவது வாய்ப்புகளை அடையாளம் காணுங்கன்னு அர்த்தம்னா, வாய்ப்புகள் வாய்ப்புகளாக தெரிகிறது இல்லை, வாய்ப்புகள் பிரச்சனைகளாக தெரிகிறது, வாய்ப்புகள் ஒரு தேவைகளாக தெரிகிறது, வாய்ப்புகள் இல்லாதது போல தெரிகிறது, அங்குதான் வாய்ப்புகள் எல்லாம் ஒளிந்து கிடக்கிறது. ஆமேன். இப்பெல்லாம் மாவரைச்சி தோசை சுட முடியுதா அப்படின்னு யாரோ கஷ்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறத ஒருத்தங்க கேட்டாங்க, அப்போ உளுந்த அரைச்சி வித்துருவோம். ஆமேன். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இப்போ சமைக்கவே முடியறதில்லை பிரதர், போய் உட்கா 3:30 வரைக்கும் ஹோட்டலில் லைனில் உட்கார வேண்டியது இருக்குது, அவ்வளோ கூட்டமாக வருது. சண்டே நிறைய வீட்டில் சமையல் நடக்கிறதே இல்லை அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள். விளம்பரம் கூட பண்ணி விட்றதான், சண்டே யாராவது வீட்டில் சமைப்பாங்களா, மான சூடு சொர்ணம் உள்ளவன் அந்த ரேஞ்சுக்கு விளம்பரத்தை போட்டு விட்டுருதான். ஐயோ நம்ம சமைச்சிட்டோம்னா அப்போ நம்ம வந்து ரொம்ப கீழே போகலான்னு நினச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கோங்கிறத நிரூபிப்போம் அப்படின்னு இப்படி போய்ட்றேன். விளம்பரம் பூரா அப்படித்தான், நாயே இல்லைன்னா நீ ஒரு பணக்காரனா, சரி எப்படியாவது வாங்கிடுவோம், எப்படியாவது ஒரு இதை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒருத்தர் பிரச்சனைன்னு சொல்கிறத ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறத தான் இன்னொருத்தர் வாய்ப்புகளாக உருவாக்குகிறார்கள். நான் சொல்கிறேன், 20 லட்சம் பேருக்கும் வாய்ப்பு இருந்தது, 2 பேர் மாத்திரமே எடுத்துக்கொண்டார்கள். ஆமென். நான் சொல்றேன், இன்னும் இந்திய தேசத்திலும் இந்த திருநெல்வேலியிலும் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது, அந்த வாய்ப்புகளை அடையாளம் காணுவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். அதற்கான ஞானத்தை, அதற்கான தெளிவை, அதற்கான நோக்க நீங்க தேவனிடத்துல கேட்கும் பொழுது நீங்கள் நடத்தப்படுவீர்கள். ஆமென். தேவனே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க அதை அடையாளம் காண்பீங்க, அதுக்கான காரியத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. பாருங்க, புதுசாக ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் வாய்ப்பாக இருந்திருக்கலாம், அது இன்னைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். சிலர் பாருங்கள், தொழிலில் ஒரு அப்டேஷன் இல்லாமலே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், இன்றைக்கி என்ன பெருசாக, எது பெரிய இதில் தேவையாக இருக்குது, இன்றைக்கி எது ரொம்ப நீடடாக இருக்குது. ஒருத்தர் வந்து மளிகை கடை வச்சுருக்காரு, டெய்லி அங்கே ஒருத்தர் அங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஜெராக்ஸு எங்கே இருக்குது, ஜெராக்ஸ் எங்கே இருக்குன்னே கேட்டிருக்கேன். மளிகைக்கு ஜாமான் ஒன்றும் போகிற மாதிரி தெரில,
டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஜெராக்ஸ் கடையாக்கிட்டாரு. கடைசியில் பார்த்தா மளிகை ஜாமான் போகிறத விட ஜெராக்ஸ் தான் ரொம்ப போயிட்டு இருக்குது. ஆமே என்ன சொல்லனா, ஒவ்வொரு நீடு பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு மறுபெயர் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு பேர் வாய்ப்புகள். இன்றைக்கி வந்து ஒரே ஃபேமிலி ப்ராப்ளங்க, அப்போ நான் சொல்கிறேன் அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சால்வ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரியது காத்திருக்கு. அல்லேலூயா. யாருமே விடுவிக்க முடியாத விடுவிக்கிறவன், யாருமே பெற்றுக்கொள்ள முடியாத பரிசுகளை பெற்றுக்கொள்கிறான். ஆமே இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாய்ப்புகள் 20 லட்சம் பேருக்கு இருந்தபோது 2 பேர் மட்டுமே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் விஷயம். இதை நான் பல விதத்தில் இருக்குது. இப்போ சிலுவையில் 2 கல்லாம் தொங்குறான், 2 பேருக்குமே வாய்ப்பு இருந்ததா இல்லையா? என்னங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு 2 பேருக்கும் வாய்ப்பு இருந்ததா? ஆ, 2 பேருமே இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தான், இல்லை ஒருத்தன் புக் பண்ணிட்டான், 1 சீட்டு தான் காலியாக இருந்தது, தம்பி நீ ரொம்ப லேட்டு அப்படின்றடா, அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒருவன் மட்டுமே அதை எடுத்துக்கொள்ளுகிறான். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக இதை நீங்கள் படிக்கலாம். வாய்ப்பு இல்லைங்கிறதே கிடையாது, வாய்ப்புகளை அடையாளம் கண்டு எடுத்துக்கொண்டவர்கள் எடுத்துக்கொள்ளாதவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எவ்ரிவேர், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எவ்ரி ஒன். எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆமே இந்த மனநிலை நமக்கு முதல்ல வரணும். இந்த மனநிலை நமக்கு வரணும். நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், செல்வ மனநிலை என்றால் என்னன்னா, இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் செல்வ மனநிலை. ஆமே I have அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே செல்வ மனநிலையின் அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இப்போ சுகமாக ரட்சிக்கப்பட, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை அனுபவிக்க எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பு இருக்கா? எல்லா மனிதனுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் சிலர் மட்டும்தான் அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். சிலுவை கல்லனை போல 2 பேர் இருக்கிறாங்க இயேசு பக்கத்தில், 1 கல்லன் சாகும் அந்த நொடியிலும் கூட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறான். ஆமென். வாய்ப்பு எங்க இருக்குது பாருங்க, பக்கத்திலே தொங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வாய்ப்பு பக்கத்திலே இருக்குது. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் நீங்க கேட்க வேண்டியது, அதை பார்க்குற கண் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். என்ன அதை நோக்கி நடத்துங்க ஆண்டவரே. அதனாலதான் தேவனை சார்ந்துக்கும் போது ஈஸியா அடையாளம் காண்பீங்க. நோண்டி 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 ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ஈஸியாக அதை பார்க்குறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். ஆமேன். இன்னொரு வசன பகுதி பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:25 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொள்ளுகிறவன் எவனோ. பாருங்கள், இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ராட்சசன் கோலியாத் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறான், எதிராக இருக்கிறான், நாடே பயந்துக்கிட்டு இருக்குது. 40 நாளாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறான், திட்டிக்கிட்டே இருக்கிறான். 40 டேஸ் மெடிடேஷன் மாதிரி போயிட்டுருக்குது. டெய்லி அவன் திட்ட கேட்குறது தான் அவங்களுக்கு தியானம். பயமுறுத்தி அச்சுறுத்தி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். உங்களில் ஒருத்தனாவது இருக்கீங்களடா, ஆண்டவரையும் சேர்த்து திட்டிகிட்டு இருக்கான். இவனுக்கு திட்டி திட்டி பார்த்தான். அப்புறம் இவன் ஆண்டவர் என்ன பண்ணுறான், திட்டுறான். உடனே ராஜா வந்து ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே பட்டியல் போடுறாங்க. என்ன அறிவிப்பு பாருங்கள், அவனை இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் எல்லாம் சொல்லுங்கள் மிகவும் ஐஸ்வர்யனாக்கி. ஆமேன். மிகப்பெரிய பணக்காரனாகிற ஒரு ஆஃபர். அடுத்தது, அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து. நல்லா இருந்தால் ஆஃபர் தான். ஆமென். ராஜாவுக்கு மருமகனாகிற வாய்ப்பு, ஊர்லேயே பணக்காரனாக இருக்கிற ஒரு வாய்ப்பு. அடுத்தது, ராஜாவுக்கு மருமக பிள்ளையாகிற வாய்ப்பு. அடுத்தது அங்கே போட்டிருக்குது, அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார்கள் என்றார். இதுக்கு வந்து 2-3 இது சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அது ரத்தாயிடும். அப்புறம் டேக்ஸ் ஃப்ரீ அப்படி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. வாழ்நாளெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் வாங்குகிற பொருளுக்கோ நீங்கள் இது பண்ணுறதுக்கோ எதுக்குமே என்ன கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது.
அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ண போகிறது, கொடுக்கப்படுது பாருங்க. இதுதான் இப்போ இது வந்து இந்த இந்த ஆஃபர் பேக் எங்கே தொங்குது தெரியுமா? கோலியாத்தை திருப்பி பார்த்து அவன் பின்னாடி தொங்க விட்டுருக்குறாங்க. ஆனால் கோலியாத்தை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்ன தான் தெரியுது, மிகப்பெரிய பிரச்சனைன்னு தெரியுது. தாவீது மட்டும்தான் அப்படி சுற்றி விட்டு பார்க்கான், இது பிரச்சனை இல்லை, இது பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென், சொல்லட்டுமா? கோலியாத்தை அடித்து அந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு எல்லா இஸ்ரவேலருக்கும் இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருந்தது? எல்லாருக்கும் இருந்தது. பொதுவாக ஆஃபர் வந்து அறிவிக்கிறாங்க, இதான் ஆஃபர், யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்துக்கலாம். இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை ஒரு ஆடுமைக்கும் ஒரு சிறுவனாக இருந்த தாவீது மட்டுமே அடைகிறான். ஆமென். இப்போ பாருங்க, நான் சொன்ன முதல்ல வாய்ப்புகள் பிரச்சனை என்கிற வடிவில் தான் வருகிறது. வாய்ப்புகள் எப்படி வருது? பிரச்சனைங்கிற வடிவில் தானே பண்ணுது வருது. சில நேரத்தில் உங்களுக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு வாய்ப்புகளாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு அம்மா லோன் வாங்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க, போகாத பேங்கே இல்லை, எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் அது லோன் என்ன பண்ணலை, வாங்கவே இல்லை. ஆனால் அது பல பேங்க் அப்ரோச் பண்ணி பல ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணதுனால பேங்க்கில் லோன் பெறுவது எப்படின்னு ஒரு நல்ல நாலேஜ் ஆகிடுச்சு. இப்போ டேபிள் போட்டு உட்காந்துருச்சு, வங்கியில் சீக்கிரமாய் சுலபமான விதத்தில் லோன் பெறுவது எப்படி, நாங்கள் வாங்கி தருகிறோம். இப்போ டெய்லி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து லோன் வாங்கித்தாங்கன்ட்டு அதுக்கு ஒரு பே பண்ணி பண்ணி, ஏன்னா கண்டுபிடிச்சிட்டு எல்லா வழியும். இப்போ இதன் வழியாக போனால் அதிகபட்சமாக லோன் மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆமேன். இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து பிரச்சனை தான், ஆனால் இந்த பிரச்சனையே அது வாய்ப்பாக மாற்றுது. ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லா இஸ்ரவேலருக்கும் வாய்ப்பு இருந்தது போல் இன்றைக்கி நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய, வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனி ஒருவருக்கும் இருக்கிறது. ஆமென். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் ஜெயிக்கும். ஆனால் எல்லாம் ஜெயிக்குங்கிறது தான் கடவுளுடைய வார்த்தை, ஆனால் சிலது தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிக்கும். சிலர் அதை என்ன பண்ணிடுறாங்க, அதெல்லாம் என்னங்கன்னு விட்டுருந்தாங்க. சில பேர் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், 20 லட்சம் பேரில் 2 பேர் இங்கேயும் எண்ணிக்கை விதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அடிக்கிறது யார் தான், ஒரே ஒருத்தன் தான் என்ன பண்ணுறான், அதை பெற்றுக்கொள்கிறான், அந்த வாய்ப்பு கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது, ஆனால் சிலர் தான் அதை என்ன பண்ணுறார்கள், பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ரூத் நஹோமி 2 பேர் இருக்கிறாங்க பாருங்கள் பைபிளில், தெரியுமா இவங்க 2 பேர் யாருன்னு கேட்டுறாதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா சண்டே உங்களை பின்னாடி ஒரு கிளாஸ் இருக்குது, அங்கே உங்களை அனுப்புவோம். ஆமாம். ஸோ ரூத் நஹோமின்னு 2 பேர், அதில் ஒருத்தி என்ன பண்ணுறானா போயிடுறா, ஒருத்தி மட்டும்தான் பின்னாடி என்ன பண்ணுறா வாரா. நான் சொல்லட்டுமா, இஸ்ரேவேலின் தேவனை நம்பி வாழ்ந்திருக்கும் வாய்ப்பு 2 பேருக்கு இருந்தாலும் ஒருத்தி மட்டுமே அதை பெற்றுக்கொள்கிறாள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாழ்ந்திருக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் இருக்கிறது. ஆமென். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் இருக்கும், சிலர் மட்டும்தான் அதை என்ன பண்ணுறாங்க எடுப்பாங்க. எல்லாருக்கும் அது தரப்படும், சிலர் தான் அதை என்ன பண்ணுறாங்க அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க. நிறைய பேர் தண்ணி எடுக்க வர்றாங்க, ஆனால் ஒருத்தி மட்டும்தான் சிறந்த மனிதர்களாக தெரிந்து கொள்ளப்படுகிறாள். ஆமேன். அவன் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து கரெக்டாக ஊற்றணும், ஒட்டகத்துக்கும் ஊற்றணும்னா அந்த பொண்ணு கரெக்டாக ஊற்றுது. ஆமேன். ஸோ நீ அதாவது இப்போ இதை இந்த பொண்ணு சைட்லேருந்து யோசித்து பாருங்கள், தண்ணி எடுக்க போகிற இடத்துல ஒரு பெரிய வீட்டுக்கு மருமலாகிற வாய்ப்பை தேவன் வந்து அங்கேயே வச்சுருந்தார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிவேர்னு அர்த்தம், கிணத்து பக்கத்துலேயே இருக்கும். ஹலோ. ஆமேன். தாவீது வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, சாப்பாடு தான் கொடுக்க போறான், அவன் ஒன்றும் சண்டைக்கு போகலை, ராஜாவாகிறதுக்கு போகலை, பெரியாள் ஆகிறதுக்கு போகல, அவன் எதுக்கு தான் போறான், சாப்பாடு தான் கொடுக்க போறான். சாப்பாடு கொடுக்க போன இடத்துல அங்கே ஒரு வாய்ப்புகளை அவனால் அடையாளம் காண முடிந்தது. ஆமென். அப்படின்னா என்ன, வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வெளியில் ஆறு. ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, உங்க கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஆமென்.
இப்போ இந்த இருதயத்தை இந்த ஆட்டிடியூடை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய விருப்பம் பாருங்கள். வாய்ப்புகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு இருதயம், வாய்ப்புகளை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஹார்ட் உங்களுக்கு இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாரும் அடையாத ஒரு வெற்றியை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீங்க. ஆமென். உங்களை சுற்றில இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு பெரிய வாய்ப்புகளை அது சுமந்து வருகிறது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை சுமந்து வருகிறது. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கூட ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணேன். ஒருத்தர் வந்து வேலையே இல்லைன்னு இருக்கிறாரு, ஒருத்தர் போய் ஆலோசனை கேட்குறாரு. அவர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தார், என்னன்னா அவங்க இருந்த அந்த ஃப்ளாட்டு அதில் தானே இருக்கிறாங்க ஃபுல்லாக சென்னை அந்த சைடில், அங்கே வந்து நிறைய பேர் நாயை வளர்த்துருக்காங்க. அந்த நாயை வந்து வாக்கிங் கூட்டு போகிறது ஒரு பெரிய பிரச்சனை, ஆசைப்பட்டு வாங்கியாச்சு, ஆனால் டெய்லி என்ன பண்ணணும், வாக்கிங் கூட்டு போகணும், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குது. ஸோ இதை வந்து ஒருத்தர் அடையாளம் காமிச்சு அதை செய்ய ஆரம்பித்து அந்த ஐடியா கொடுத்தாரு பாருங்கள். அவரை விட அது ஒரு பையன் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். செய்ய ஆரம்பித்து அவர் சொல்கிறாரு, என்னை விட இப்போ அவன் வாங்குகிற சம்பளம் அதிகம் அப்படின்ட்டான். ஹலோ, என்ன வேலை? நாயை டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போகிற வேலை. ஆமே, இப்போ இப்படி கூப்பிட்டு போய் இவன் ரெண்டு நாயை கூப்பிட்டு போயிருக்கான், மூணு கூட்டு போயிருக்கான், அப்புறம் ஒரு நிறைய ஆர்டர் வந்திருக்குது. இப்போ அவன் வந்து அங்கங்கே ஆட்களை நியமித்து ஐடி கார்டெலாம் கொடுத்து, நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படிலாம் ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டெலாம் கொடுத்து இப்போ அவனுக்கு என்ன வேலைலாம் வாக்கிங் கூட்டு போகிறதில்ல, எல்லா ஆளுக்கும் பசங்கள்லாம் போயிட்டாங்களா நாயை கூட்டு போகிறேன்னு மேனேஜ் பண்ணுற மேனேஜர் ஆகிட்டான். சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே நமக்கு யோசித்துராத பெரிய பெரிய வாய்ப்புகள் உள்ளே கிடக்குது. ஆமேன். நான் சொல்ல சும்மா வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது, சும்மா நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. ஆண்டவரே அதை எனக்கு காட்டுங்க, என்ன வாய்ப்பு இருக்குது அதை நான் என்ன பண்ணணும், அடையாளம் காண்றதுக்கு எனக்கு உதவி செய்யும். சும்மா காசாக போடுங்க ஆண்டவரே இங்கே போட கேட்கக்கூடாது, கொஞ்சம் ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, ஞானம் காசை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமே. சில பாருங்க, புத்து புத்துன்னு கெட்டால் விழுந்துட்டா எவ்வளோ நல்லதுன்ட்டு சாப்பிட்டு ஜோம்பேரியாக உட்காந்துருப்பீங்க. கடவுள் போட மாட்டார்லாம் சொல்லலை, போட முடியாதுன்ட்டு நான் சொல்லலை, தேவன் எதையும் செய்ய வல்லவர். அப்புறம் உங்களை கொண்டு வந்ததின் நோக்கம் நிறைவேறாமல் போயிடும் பாருங்கள். நீங்கள் அந்த ஞானத்தை பயன்படுத்தி செய்யும் போது, போன வாரம் சொன்ன இல்லையா, உங்களுக்குள்ளே இருக்கிறது வெளியே வரும் பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்கள். அப்போது இப்படி தேடி தேடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உருவாகிக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ்னு ஒரு கதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய வாட்டி இதை நான் பேசியிருக்கிறேன். கேட்டிருக்கீங்களா நீங்கள்? கேட்கலன்னா அது ஒரு புக்காகவே இருக்குது, நீங்கள் அதை படிக்கலாம். ரசல் கான்வெல் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகம் அது, ரசல் கான்வெலுடைய புக்ஸ் அது, ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ். அது என்னென்னா, இந்த வைரத்தை தேடி தங்கத்தை தேடி அன்றைக்கி வந்து ஒரு அங்கங்கே இருக்குதுன்னு தோண்டிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அது ஒரு இது கடைசிட்டா பெரிய ஆளாக இல்லாங்கிறது தான் அந்த காரியம். அதில் என்னென்னா, ஒருத்தன் வந்து தனக்கு இருந்ததெல்லாம் சொத்தெல்லாம் விற்றுட்டு எடுத்துட்டு அந்த ஊரில் கிடைக்கி இந்த ஊரில் கிடைக்கின்னு போய் ஒவ்வொரு ஊராக போய் தேடி 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 கடைசியில் எல்லா காசு செலவாக போச்சு. சரி, நம்ம இருந்த வீட்டு பக்கமாவது நம்ம ஊர் பக்கமாவது போவோன்ட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், திரும்பி வரான். வந்து பார்த்தா உள்ளே போக முடியல, பெரிய காம்பவுண்ட் சுவர் போட்டு ஃபுல்லாக பாதுகாப்புக்கு ஆளெலாம் நிற்குது. என்ன ஆயிடுச்சு, இவன் இருந்த வீடு இந்த சைடு என்னடான்னு பார்த்தா வைர கிணறே அங்கே தான் இருந்திருக்குது. அவன் வீட்டில் அவன் வீட்டு தோட்டத்தில் தான் இருந்திருக்குது, அதை அவன் அவ்வளோ நாள் பார்க்கல. அவன் வேற எங்கேயோ இருக்குன்னு என்ன பண்ணுறான், தேடி போயிடுறான். அதுதான் அந்த ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸே. அதாவது வைரங்கள் உங்கள் காலடியிலே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், வாய்ப்புகளுக்கான இடத்தை தேடி போகலாம், அது நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் தேவன் உங்கள் கூட இருக்கும்போது வாய்ப்பு இல்லாத இடத்துல கூட அதை உங்களால் உருவாக்க முடியும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 13, ஆப்ரஹாம் லோத் இவங்க ரெண்டு பேர் பற்றி உங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்கு இருந்த அந்த மனநிலை கொஞ்சம் வித்தியாசமானது. ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட செல்வங்கள் உருவாயிடுச்சு. கடவுள் பின்னாடி போனவனுக்கும் கடவுள் பின்னாடி போனவன் பின்னாடி போனவனுக்கும் ஆஸ்தி இருந்தது. புரியல, நிறைய பேர் விட்டீங்க. இல்லை சொல்லுங்கள், தேவன் பின்னாடி போனவனுக்கும் செல்வம் இருந்தது, அவர் பின்னாடி போனால அவன் பின்னாடி போனவனுக்கும் செல்வம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அடிக்குது பாருங்கள். ஆமென்.
ஆமா அசோசியேஷனே பிளஸ் ஆகி பிளஸ் பண்ணிடுது உங்களை. ஆமென். கடவுள் ஆசீர்வதிக்கிறது ஒண்ணு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்களோட இருந்தாலே ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். ஆமென். அதனால தான் நீங்கள் யாரோட ஃபெலோஷிப் இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு லோத்துவும் இருந்ததினால் லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். இங்கே யாரும் லோத்து கிடையாது, நீங்கள் எல்லாருமே ஆபிரகாம். ஆமென். உங்களை ஒற்றவங்கெல்லாம் பிழைக்க போகிறாங்க, உங்களை சார்ந்துக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஆமென். நல்ல வேலை சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அதனால தான் நான் இப்படி வந்தேன்னு உங்களை பார்த்து அநேகர் சொல்கிற மாதிரி ஒரு இது வரப்போகிறது. ஆமென். உங்கள் தொடர்பு தாங்க நான் என்னுடைய வளர்ச்சிக்கே காரணம், என் வாழ்க்கையில் இந்த நபரை சந்தித்தேன் பாருங்கள் அதுதான் திருப்பு முனைக்கு காரணம் அப்படின்னு உங்களை குறித்து அநேகர் சொல்லுவார்கள். ஆமென். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே வந்துடுச்சு, லோத்துக்கும் வந்துடுச்சு, யாருக்கும் வந்துடுச்சு, ஆபிரகாமும் வந்துடுச்சு. எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஆறாவது வசனம் போட்டிருக்குது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியா இருந்தபடியா. ஆமென். அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு, டூ மச்சா இருக்குது வெல்த், டூ மச்சா ப்ராஸ்பரிட்டிஸ், டூ மச்சா இருக்குது, அளவில்லாம இருக்கு. கடவுள் பாருங்க கொடுத்து அப்படிதான் கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அளவில்லாமல். இப்ப என்ன நடக்குது பாருங்க, அதுல கொஞ்சம் நிறைய வந்துடுது, ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு கிடக்குது, கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுது. அப்போ கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு, அவங்க வேலைக்காரங்க வேலைக்காரங்களுக்கு வேறு என்ன ஆகுது, அப்பப்போ வாக்குவாதம்லாம் வருது. சரி, ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப பெருசாகியாச்சு, இனி கம்பெனி என்ன பண்ணலாம், கொஞ்சம் நீங்கள் ஒரு தனி கம்பெனியாக, இது ஒரு தனி கம்பெனியாக என்ன பண்ணலாம் போகலாங்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அங்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், எட்டாவது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த கட்சி பேர் எடுத்தேன் நான், நாம் சகோதரர் கட்சி. எல்லாம் சொல்லுங்க, நாம் சகோதரர். ஆமென். ப்ரைஸ் காட். சில பேர் இவர் எங்கேருந்து எடுத்தாருன்னு பார்க்குறேன், அங்கேருந்து எடுத்தேன் நான், பைபிள்லேருந்து சுட்டுட்டேன். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் என்றான். யாருடைய வார்த்தை இது? ஆபிரகாமுடைய வார்த்தை. நீ யோசித்து பாருங்க, கத்தரை நம்புகிற ஒரு ஆள் திசைகளை நம்பி வாழ்ந்தால், நான் எந்த திசையில் போனாலும் என் திசையில் காரியங்கள் நடக்கும், அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசமாக இருக்குது பாரு. ஆமென். ஆக்சுவலி முடிவெடுக்கிற இட, அதாவது லோத்தை இப்படி போனால் அவன் அப்படி போகணும், அந்த இடத்துல தான் யார் இருக்கா, ஆபிரகாம் இருக்கிறார். ஆனால் கூட லோத்துட்ட வந்து சொல்கிறான், நீ இப்படி போனால் அப்படி போயிடுறேன்ப்பா, இப்படி போனால் நான் இப்படி போயிடுறேங்கிறான். அவனுக்கு என்னென்னா, எங்கே போனால் என்ன, என் கூட ஒருத்தர் வராரு, அதனால் வாய்ப்புகள் இல்லாத இடத்துலையும் எனக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆமென். இவனை பாருங்கள், இவன் மைண்டு வேறு மாதிரி மைண்டு. யார் மைண்டு? இந்த லோத்துடைய மைண்டு பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் படித்து பார்க்கான், எல்லாம் விவரம்லாம் தெரிஞ்சு பார்க்கான். பார்த்துட்டு யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தனாக இருக்க கண்டான். கத்தர் சோதாமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்போ பாருங்க, இவன் வந்து இவன் இவன் அதாவது வாய்ப்புகளை தேடி போற ஒருத்தன், தேவன் என் கூட இருந்தா எங்கனாலும் வாய்ப்பு வரும்னு நம்புறது இன்னொருத்தன். ஆமென். பாருங்க, வாய்ப்புகளை தேடி போறது கூட தப்பு கிடையாது, ஆனால் ஆண்டவர் என் கூட இருந்தா இல்லாத இடத்துல கூட வாய்ப்பு உருவாகும். ஆமென். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் அவன் விட்டு கொடுக்குறான், பரவாயில்ல ரெண்டு கடைக்கு போட்டு சண்டை, பரவாயில்ல இந்த கடை வேணால் நீ எடுத்துக்கோ, அந்த கடை வேணால் நான் எடுத்துக்கிறேங்கிறான். இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், இல்லை அதுதான் கூட்டம், கூட்டம் உள்ள கடையை பார்த்து ஒரு அண்ணன் எடுத்து ஒருத்தன் எடுத்துக்கிறான், யாரும் வராமல் அதுக்கு கடையை பார்த்து யார் கொடுக்குறாங்க, அப்படி தான் நடக்குது. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தா, ஒரு ஸ்டோரில் சரியான கூட்டம் வருது, அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அந்த கடையை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டான்.
இவன் வந்து ஒன்றும் ஓடாத ஒரு கடை இருக்குது, அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டான். அப்புறம் பரவாயில்லன்னு போயிட்டான். கடைசியில் பார்த்தா அதை விட இங்கே திடீர்னு ஏரியா டெவலப் ஆகி எங்கேயோ இருந்து கூட்டம்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நடக்குது ஆபிரகாமுக்கு. ஏமேன் எல்லாம் சொல்லுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வழி இல்லாத இடத்துலையும் உங்களுக்கு வழிகளை உண்டாக்கும். ஆமென். இப்போ என்ன நடந்தது பாருங்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதாமுக்கு நேராக கூடாம் போட்டான். இதெல்லாம் இருக்குது. இப்போ 14 வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு புரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து. லோத்துவும் கண்களை ஏறெடுத்தான், ஆபிரகாம தேவன் கண்களை ஏறெடுக்க சொன்னார். ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. லோத்து வந்து எங்கே பசுமையாக இருக்கோ அதை பார்த்து நம்ம போயிடணும் அப்படிங்கிறது அவனுடைய இது. இப்போ தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி. வளமான ஒரு இடத்தை பார்த்து போன லோத்து எப்படி, இப்போ ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, நீ பார்க்குற இடம்லாம் உனக்கு வளத்தை நான் தரேன் அப்படிங்கிறாரு. ஆமென். கிழக்க மேக்க தெக்க வடக்க எல்லா இடத்துலையும் உனக்கு செழிப்பை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இப்போ பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்றார். ஆமென். ஆமாம், மிகப்பெரிய நிலக்கிழாரா ஆபிரகாமை தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கால் மிதிக்கிற இடம்லாம் உனக்கு தரன்ட்டார். அதாவது இந்த பொருளை விட உறவு முக்கியம் நினச்சான் பாருங்க கடவுள். பார்த்தாரு, உனக்கு தாண்டா பொருள் அப்படின்ட்டார். ஆமேன். நீ காண்ற காரியத்தை விட ஆசீர்வாத பெருசாக நம்மன பாரு, இப்போ உனக்கு தான் திரும்புகிற திசையெல்லாம் காரியங்கள் வாய்க்க போகுது அப்படின்ட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வாய்ப்புகளை ஈர்த்து கொள்கிறவர்களாக ஒருவர் இருக்கிறார். ஒருத்தர் வெறும் வெளியிலேருந்து பார்க்குறாங்க, இன்னொருத்தர் வந்து எப்படி பார்க்குறாருனா அப்படி கிடையாது. தேவன் என் கூட இருந்தார்னா போகிற இடத்துலலாம் எனக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வடக்க தெக்க மேக்க வடக்க வடக்க மூலம் தெக்க சூழன்ட்டுலாம் இல்லை, போகிற எல்லா இடத்துலையும் காரியங்கள் வாய்க்கு. கடவுள் சொல்கிறாரு, உனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ எத்திசைக்கு போனாலும் உன் காரியம் வந்து ஜெயமாக இருக்கும், உன் காரியம் வெற்றியாக இருக்கும், ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேங்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குது, வாய்ப்புகள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆமேன். அதை வசப்படுத்தி கொள்வது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். ஆமேன். இந்த இஸ்ரவேலர்கள் ஏன் தவற விட்டார்கள், காலேப் ஜோசுவா ஏன் அதை பெற்றுக்கொண்டார்கள், இவர்கள் கடவுளுடைய வாக்கை நம்புறதுக்கு பதிலாக காண்ற காரியங்களை ரொம்ப பெருசாக நினச்சதுனால அதை என்ன பண்ணிட்டாங்க, தவற விட்டாங்க. இவங்க வாய்ப்பை எப்படி வசப்படுத்தினாங்க, இவங்க வந்து பார்க்குற பிரச்சனையை விட கடவுளுடைய வாக்கு பெருசுன்னு நினச்சாங்க, அதனால் வாய்ப்பை வசப்படுத்தினார்கள். ஆமேன். இஸ்ரவேலர்கள் தவற விட்டதை எப்படி தாவீது அடைந்தான், அவன் அண்ணம்மார்கள் படாததை தம்பி எப்படி அடைந்தான் அப்படின்னா, அவங்கெல்லாம் எதிர்க்கிற எதிரியின் பலம் பெரியதுன்னு தான் பார்த்தாங்களே தவிர அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீது தன் கூட நிற்கிற தேவன் எவ்வளவு பெரியவர்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆமென். இவர்கள் தான் வாய்ப்புகளை என்ன பண்ணுறாங்க, வசப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தவற விடுறாங்க, சிலர் என்ன பண்ணுறாங்க தவற விடலை, அதே சூழமையில் அவர்கள் அதை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட நீங்கள் இருக்கும் திசைகளிலே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல, உங்களை சுற்றிலும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஆமென். வாய்ப்புகளுக்கான வடிவம் தேவை என்கிற விதத்தில் இருக்கிறது, வாய்ப்புகளுக்கான வடிவம் பிரச்சனை என்கிற விதத்திலே அது இருக்கிறது. வாய்ப்புக்கான வடிவங்கள் நிறைய நேரத்தில் இல்லை என்று மறுக்கப்படுகிற நிலையிலே அது இருக்கிறது, அங்கு தான் எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. ஆமேன். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த வாரங்கள் வாய்ப்புகளை கண்டெடுக்கும் வாரங்களாய் உங்களுக்கு இருக்கும். ஆமேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வந்து கிரப் பண்ணுவீங்க, அப்படியே இழுத்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வியாபாரம் வசப்படும், வாய்ப்புகள் வசப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வைரங்கள் உங்கள் கால்களுக்கு கீழே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் தேவன் அதை ஏராளமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் கேட்குறீங்களோ
அப்போ நீங்கள் அதெல்லாம் வாய்ப்புகளாக கேட்க ஆரம்பிங்க. எப்போவுமே சொன்னது தான், கருப்பாக இருக்கிறது இந்தியர்களுடைய பிரச்சனை, ஆனால் ஃபேர் அண்ட் லவ்லி தயாரிக்கிற கம்பெனிக்காரனுக்கு அது பெரிய வாய்ப்பு. இந்த ஊரில் மட்டும் இதை தேய்ச்சா வெள்ளையாயிருவேன்னா பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் டேன் ஓவர் பண்ணுறாங்க. நமக்கு பிரச்சனை, இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு. ஆமென். ஸோ எல்லாமே வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீ ஒவ்வொரு நாள் கேட்க வேண்டியது என்னென்னா, என்னை சுற்றிலும் இருக்கிற வாய்ப்புகளை இனம் கண்டுகொள்கிற ஞானங்கள் எனக்கு உண்டாகட்டும். கேளுங்க, இன்னொன்று நம்புங்க, வாய்ப்பே இல்லாத இடத்துல கூட எனக்கு வாய்ப்புகள் உருவாகும், எனக்கு வழிகள் திறக்கும். ஆமென். எஸ், ஒரு நேரத்தில் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது, அதை யாரோ ஒருத்தர் கண்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை உருவாக்கியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கூட சில விஷயத்தில் பயோனியர்ஸாக இருப்பீங்க, உருவாக்குகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். யார் செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவன் ஏன் உங்களை கொண்டு முதல்ல செய்யக்கூடாது? ஆமென். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே ஃபாலோவர்ஸாக தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, சிலரை பயோனியர்ஸாக தேவன் வைக்கிறாரு. எல்லோரும் ஃபாலோவர்ஸ் கிடையாது, சிலரை வந்து பயோனியர்ஸாக லீடர்ஸாக தேவன் வைக்கிறாரு. நீங்கள் ஒரு லெகசியை நீங்கள் கிரியேட் பண்ணும்படியாக தேவன் வந்து உங்களை அழைக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஹாலேலூயா, வாய்ப்புகளை காணுகிற இருதயத்தை தேவனிடத்தில் கேளுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. 20 லட்சம் பேர் பார்க்காத, 20 லட்சம் பேர் தவற விட்டது, 2 பேர் எடுத்துக்கொள்ள முடிந்தது. கோடிக்கணக்கான மக்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த தேசத்தில் ஹாலேலூயா, எல்லோரும் சில காரியங்களை காணாமல் தவற விட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை உங்கள் இருதயம் காண முடியும், உங்கள் கண்கள் காண முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பெரிசா உன்னை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இயேசுவை ஆண்டவர் என்று பார்க்கும்படியாக தேவன் உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இப்போ அதே போல தான் சகல காரியங்களிலேயும் நீங்கள் வாய்ப்புகளை பார்ப்பீர்கள். ராகோலபா ஷேகேந்தரோ கோலோபோ. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இருக்கிற இடங்கள்லேயே ஏராளமான வாய்ப்புகளை தேவன் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. அந்த விஸ்டம் உங்களுக்கு உண்டாகும், அந்த ஞானம் உங்களுக்கு உண்டாகும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரங்களிலேயே அநேக வாய்ப்புகளை இனம் கண்டு கொள்வார்களாக. ஹல்லேலூயா. புதிய ஐடியாக்கள் வரட்டும், புதிய யோசனைகள் வரட்டும், புதிய திட்டங்கள் வரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதுசாக சிலதை ஃபைன் பண்ணுவார்களாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் கிருபையையும் தயவையும் நான் பேசுகிறேன் கர்த்தாவே. கோலியாத்தை எல்லாரும் பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது தாவீது மட்டும் அதை வாய்ப்பாக பார்த்தான் என்றால், அதே கிருபைகளை நான் பேசுகிறேன். தாவீதுக்கு அருளின அதே கிருபைகளை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று சொன்னீரே, அதே கிருபைகளை நான் பேசுகிறேன். ராகோ நாமா ஷேகேன் டேலே போரா காத்தாரா பாலாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லை இல்லைங்கிறது இன்னொன்று காரியத்துக்கான ஆரம்பமாக அது மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் போகிறது வேறு எதுக்கோ போயிருப்பீங்க, ஆனால் அங்கு உங்களுக்காக ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய தற்செயல்களை கூட தேவன் நற்செயல்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுக்க போனவள் தான் ரூத், ஆனால் அந்த வயலுக்கு எஜமாட்டி ஆகிற வாய்ப்பு அவர்லே தான் அடங்கியிருந்தது. ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இந்த ஆவியை பேசுகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குகிற அபிஷேகத்தை பேசுகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டியை அடையாளம் கண்டுகொள்கிற ஞானத்தையும் விவேகத்தையும் நான் பேசுகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராகா போ ஷேகே தோரோ. சாக்குகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் வாய்ப்புகளை கண்டுகொள்வார்களாக. ரக்கே நமா ஷேந்தோரா பாலா காத்தாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவாந்திர வெளியில் ஆறுகள். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வழிகளை உருவாக்குகிற தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும்.
Hallelujah. Thank you, Lord. வீடுகளில் இருக்கிறவர்களே கொள்ளை பொருளை பங்கிடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆம், சகோதரிகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. Hallelujah. Hallelujah. பெண்கள், Hallelujah. அப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடிக்கட்டும் என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க, உலகம் ஃபுல்லா இருந்து பாக்குற பிள்ளைங்க, Hallelujah. பிசினஸ் வாய்ப்புகளை அடையாளம் கண்டுகொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. தன்னை சுற்றிலும் இருந்த நீரூற்றுகளை, Hallelujah. அன்னைக்கு ஆகார் கண்டது போல காண்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஓ, உம்முடைய கிருபை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் ஏற்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகள் பெருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். Hallelujah. Amen. ரொம்ப சிம்பிளானதா நீ சாயங்காலம் பேசியிருக்கிறேன், ஆனா ரொம்ப வலிமையான காரியம். எத்தனை பேருக்கு விளங்குச்சு நீங்க பேசுனது? ஆமென். நீங்க உங்களுக்கு ஒன்ன நோக்கி போறீங்க, நல்லது, போங்க. ஆனா நீங்க போய்கிட்டே இருக்கும்போது வேற சிலது உங்களுக்கு அம்பிடும். அப்பனா நீங்க அதை உற்றாதீங்கிற நான் இன்னைக்கு சொன்னதை நீங்க புடிச்சுக்கோங்க. நம்ம சில நேரத்தில் எதுக்கோ ஒன்று ஆரம்பிச்சு ஒன்று போய்கிட்டே இருப்போம். சரி, நீங்கள் போனதை பண்ணுங்க, ஆனால் அப்படி போயிட்டே இருக்கும்போது சிலதெல்லாம் அப்படி அமையும் உங்களுக்கு. அது கத்தரே உங்களுக்காக திறக்கிற காரியங்களாக இருக்குது. உற்றாதீங்க, எதையுமே என்ன பண்ணாதீங்க, உடாதீங்க. உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, நேரிடுகிறதை உன் பலத்தோடு செய். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய தொழில் செய்கிறவங்களை நான் பார்க்குறேன். அன்னைக்கு ஜோசப் பிரதர் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தயாரித்து கொடுக்குற பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம சபையில் இருக்கிற அருமையான பிள்ளை. அவங்க வந்து அப்படி கொடுத்துட்ருக்கும்போது ஒரு ஹால் ஏதோ போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு கொஞ்சம் இன்டீரியல் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐடியாஸ் சொல்லியிருக்கிறாங்க, அவர் தோணிருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பெசாட்டி நீங்களே இதை எங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா இன்டீரியல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமென். அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று, ஒன்றுக்குள்ள ஒன்று, ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு உங்களுக்கு திறந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ போய் ஒன்றை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே கிரியேட் ஆகும், அப்படியே கிரியேட் ஆகும், அப்படியே கிரியேட் ஆகும். அதுதான் பிஸ்னஸ் மேக்னெட்டுங்கிறாங்க. தொழில் அப்படியே கவர்ந்து கொள்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஏராளமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஆமென். ஒன்று செய்கிறீங்க, ஆனால் இன்னும் நிறைய உங்களுக்கு நேரம் இருக்குது. அதுக்கு எப்போவுமே அவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா அப்போ இன்னொன்று நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா. ஸோ சின்ன காரியமாக இருக்கலாம், இதை ஏன் நம்ம செய்யணும்னு நினச்சி செய்யாதீங்க, போய் செய்யுங்க. அது இன்னொரு வாய்ப்பை உங்களுக்காக திறந்து விடும். ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை உங்களில் யார் அசட்டை பண்ணலாம். சாதாரணமாக இருக்க அப்படி விட்டுறாதீங்க. நான் கூட பேசிகிட்டு இருந்தோம், மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்கிறவங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு டீ கடை கூட வச்சுருக்குறாங்க. ஆனால் பெரிய பிஸ்னஸ் மேன் சாதாரண காஃபி ஷாப் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. என்ன உழுவோ பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து பார்க்குறாங்க வாய்ப்பு எங்கன்னு பார்த்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. வேலைகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது. ஏ மேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இங்கே இருக்கிற பெண்களும் சரி, அவங்களும் சரி, மிகப்பெரிய தொழிலதிபர்களாக நீங்கள் வருவீர்கள். ஏ மேன், உங்கள் கையில் ஏராளமாக செல்வம் பொருளும் நாட்கள் வருகிறது. ஏ மேன், எடுத்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்கள் கையில் வரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உண்மையாக செய்யுங்க, மக்களுக்கு புரோஜனமாக செய்யுங்க, தேவன் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெறும் வளமானதை இடத்த தேடி போகிற ஆள் கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு திரும்புகிற திசையெல்லாம் காரியங்கள் வாய்க்கும். ஆமென். நாலா திசையிலையும் எட்டு திசைகளிலேயும் காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆமென். ப்ரைஸ் காட். தேவனையும் உடைய வார்த்தையும் கனமண்ணும்படியாய் நாம் கொடுக்கலாம். நம் கையில் எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமேன். கையில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவன் உங்கள் கைகளில் தருகிற வருமானத்தில் முதல் பகுதியை எடுத்து தேவனுக்கு கொடுக்குற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. சின்ன லாபங்கள்லேருந்தே இதை செய்ய ஆரம்பிங்க, நாளைக்கு பெருத்த லாபத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். நிறைய பிஸ்னஸ்மேன் நீ கூட நான் கேட்டேன், நீங்கள் இதை செஞ்சு மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு இந்த விதைக்கிற பழக்கம் கொடுக்குற பழக்கம் இருந்துச்சான், இல்லையே இப்போ தானே இதெல்லாம் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ விளங்கலை உங்களுக்கு நிறைய பேருக்கு. சிலர் என்ன சொல்கிறீங்க, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை நல்லா வந்த பிறகு நான் கொடுக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க,
ஆண்டவருக்கு தெரியுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு, இப்போ கொடுக்காட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படி கிடையாது. போன சண்டே ஈவினிங் பேசின மெசேஜ் கேளுங்க, ஏன் கடவுள் வந்து நம்ம கையில் வாங்குறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற ஒத்துழைப்பாக இருக்கிறது. பாருங்க, அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கடவுள் வாங்காமலேயே அவர் வேற போசிக்க முடியுமா? ஏங்க, 5000 பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடை கொண்டு வந்து முடிஞ்ச கடவுள் இந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீனை ஏன் வாங்கணும்? யோசித்து பாருங்க. எண்ணெயும் மாவும் குறையாத இருக்க பண்ண முடிஞ்ச தீர்க்க தரிசி எதுக்கு முதலடையை வாங்கணும்? எல்லாம் உங்களை காலி பண்ணுறதுக்குல, உங்களை நிரப்புறதுக்கான கடவுளுடைய ஐடியாவாக இருக்குது. ஆமென். ஆமாம், உங்களை நிரப்புறதுக்கான கடவுளுடைய ஐடியா தான் கிவிங், சோயிங் அண்ட் ரீப்பிங். ஆமென். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் எனக்கு எல்லாம் நினைக்கிறீங்களே, இதை கொடுத்துட்டு போது என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஹார்ட் வந்து இடம் மாறுது. இது பணம் இடம் மாறுது இல்லை, இருதயம் இடம் மாறுது. இருதயம் இடம் மாறுறதுனால ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்குது. ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் பர்சை கொண்டு வந்துட்டார். சிலர் இருதயத்தை தந்துருந்தாண்டவரே ஆனால் பர்சை தர முடியாதுங்கிறாங்க. அதனால தான் கடவுள் பர்சை கொண்டு வா, ஏன்னா பர்சு வந்துட்டா இருதயம் பின்னாடியே வந்துடும். ஆமென். ஸோ அதனால தான் கிவிங் பற்றி நம்ம சொல்லித்தரோம். சாதாரணமானது கிடையாது. அஞ்சப்போ ரெண்டு மீனை ஏன் வாங்குறாருன்னா, அது மூலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். கையில் எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு நான் பெருகும்படியாய் தேவனனை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஞானங்களால், கிருபைகளால், தயவுகளால் இதுவரை இல்லாத வாய்ப்புகளை நான் இனிமேல் இனம் கண்டு கொள்ளுவேன். என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய வியாபார வாய்ப்புகள் எனக்கு வசப்படும். இயேசுவின் நாமத்தில் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதை விசுவாசிக்கிறதினால் இந்த விதையை நான் விதைக்கிறேன். இதுவரை இல்லாத வாய்ப்புகள் எனக்கு வசப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. நாம் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன்லேயோ கூகுள் பேலேயோ நீங்கள் கொடுக்கலாம்.